அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உங்கள் அனைவரையும் சந்தித்ததில் மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு வந்து நம்ம கர்ம பலன்கள், பாவ புண்ணியம், கர்ம பலன்கள் இவையெல்லாம் உண்மைதானா, இவற்றை பற்றி பகவத்தையா என்ன சொல்கிறார்கள், ரெண்டாவது ஜாதக ஜோதிடம் இதெல்லாம் எந்த அளவு நம்ம நம்பலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு டிஸ்கஷன் இன்னைக்கு நம்ம வச்சிருக்கோம். அதனால உங்கள் இந்த இந்த ஜூம் மீட்டிங் வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். வாங்க, நான் பேசுறது நல்லா கேட்கணும்னு நினைக்கிறேன். நீங்க யாரோ ஒருத்தங்க வந்து கொஞ்சம் என்னுடைய வாய்ஸ் கட்டாக தான் சொல்லுங்களேன், ஏதாவது டவுட் இருக்கா இல்ல கிளாரிட்டி இருக்கா? கிளீனா இருக்கு சார், கிளியர் இருக்கா? ஓகே சார், ஓகே, தேங்க்யூ. கரெக்டா இருக்கு. ஓகே சார், ஓகே சார். நம்முடைய எத்தனையோ கஷ்டங்களுக்கெல்லாம் காரணம் எல்லாம் என்ன சொல்றாங்க, செஞ்ச பாவம் புண்ணியம் அப்படிங்கிறாங்க. ஒரே முயற்சி, ஒரே மாதிரி முயற்சி பண்றவங்க ஒருத்தங்க சக்சஸ் பண்றாங்க, ஒருத்தங்க ஃபெயிலியரா வராங்க. இது கேட்டால் உங்களுடைய கர்ம பலன் அப்படிங்கிறாங்க. இப்ப இது வந்து உண்மைதானா? இது விடுபடுறதுக்கு நமக்கு அறிவு, அதாவது அறிவியல் ரீதியான அணுகுமுறை என்ன, நாம் எப்படி வந்து அணுகுனா நம்ம இந்த பிரச்சனையிலிருந்து விடுபட முடியும் அப்படிங்கிறத பத்தி ஒரு டிஸ்கஸ் பண்ணலாம். முதல்ல இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறவங்க ஒரு சிலர் நீங்க வந்து பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். இது வந்து ஒரு கலந்துரையாடல் தான். நாம வந்து ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் வந்து ஒவ்வொரு மாதமும் ஞான முகாம் நடத்திட்டு இருக்காங்க. சேலத்துல ஸ்ரீ பகவத் பவன்கிற இடத்துல வந்து ஞான முகாம் நடத்திட்டு இருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஞான முகாம்லயும் முதல் நாள் வந்து கர்மாவை பத்தி தான் ஐயா பேசுவாங்க. கர்மானா என்ன, எத்தனை வகையான கர்ம, வேதங்கள் என்ன சொல்லுது, சாஸ்திரங்கள் வந்து கர்மாவை பத்தி என்ன சொல்லுது, அப்ப கர்ம பலன்கள்லேருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பை நம்ம எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படிங்கறது வந்து, அதனால அதை பத்தி வகுப்புகள் நடந்துட்டு இருக்குங்க. நீங்க வந்து உங்க கருத்துக்களை நீங்க சொல்லலாம். இதை பற்றி உங்க கருத்துக்களை சொல்வதற்காக நான் வந்து உங்களை அட்மிட் பண்றேன். யார் சொல்ல விரும்புறீங்களோ உங்க ஆன்சர் இஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. இன்றைய டாபிக் பத்தி உங்கள் கருத்துக்களை சொல்வதற்கு யார் விரும்புறீங்களோ அவங்க வந்து ஆன்சரைஸ் யூஸ் பண்ணலாம். நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசலாம். தென்னரசு ஐயா நீங்க பேசுங்க. ஐயா வணக்கம். ஐயா ஐயா வணக்கம். ஐயா இப்போ நம்ம பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒருத்தர் ஏழை வீட்டில் பிறக்கிறோம், ஒருத்தர் பணக்கார வீட்டில் பிறக்கிறோம், ஒரு நல்ல அப்பா அம்மாவோட பிள்ளைங்களா பிறக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்போது அது நல்ல கர்மா இருக்கிறவங்க நல்ல வீட்டில் பிறக்கலாம், இது மாதிரி இதாக இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டமான வீட்டில் பிறக்கலாம், அந்த கான்செப்ட் இருக்குதான் நீங்கள்? ஐயா முதல்ல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு நான் கேட்குறேன். நம்ம ஏதோ ஒரு தப்பு நிட்டோன்னு வச்சுங்களேன், அதுக்கு வந்து ஒரு பனிஷ் பண்ணி நம்ம வந்து சிறையில் இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. சிறையில் போய் சிறையில் இருக்கிறவங்கள போய் தப்புன்னவங்கள சிறையில் இருக்காங்க, நம்ம இன்டர்வியூ எடுத்தால் என்ன தப்புன்றதுனால சிறைக்கு வந்தாலும் சொல்லுவாங்க. ஒருத்தர் திருடிட்டாங்க, திருடன் வந்து திருடிட்டான், அவனை வந்து அரெஸ்ட் பண்ணி செயல் ஜெயில வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அங்க போய் அவங்கள வந்து என்ன தப்பு, ஏன் அங்க இருக்கிறேன்னு கேட்டா, நான் என்ன இந்த மாதிரி தப்பண்ணிட்டேன், திருடிட்டேன், நான் உள்ள இருக்கிறேன்னு சொல்லுவான். அவன் பனிஷ்மெண்ட்டுக்கான காரணம் என்னன்னு தெரியும். இப்ப நம்ம ஒரு கஷ்டப்படுறோம்னா அந்த கஷ்டத்துக்கான காரணம் நமக்கு என்ன பாவம் பண்ணணும் யாருக்கா தெரியுமா? தெரியாது. அப்ப வந்துங்க நம்முடைய நம்ம வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே, நம்ம அனுபவிக்கக்கூடிய அனுபவங்கள் எல்லாமே ஒரு வந்து நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் ஒரு பனிஷ்மெண்ட் அப்படின்ட்டு. இது பனிஷ்மெண்ட்டே முதல்ல கிடையாது. இது வந்து நம்ம வழி நடத்துறதுக்காக, நம்ம வந்து ஞானத்தை நோக்கி போறதுக்கான ஒரு வழிகாட்டுதல் தானே தவிர இது வந்து பனிஷ்மெண்ட் கிடையாது. ஏன்னா யாருக்குமே வந்து நான் போன பிறவில இந்த தப்பு பண்ணினேன் அதனால இந்த கஷ்டப்படுறேன்னு யாராலும் சொல்ல முடியுமா? அப்படி யாராலையுமே சொல்ல முடியாது. அப்போ வந்து அதை நம்ம வந்து ஒரு பனிஷ்மெண்ட்னோ, இந்த வந்து நம்ம அது கஷ்டத்தை அனுபவிக்கணுங்கிறதுக்காகவே இந்த கஷ்டம் நம்ம கொடுக்கப்படல. எல்லாமே இயற்கையாக நம்ம வந்திருக்கிறோம். இந்த இயற்கையாக வந்ததுனுடைய விளைவு என்னன்னு கேட்டால், நம்ம வந்து ஞானத்தை நோக்கி எல்லாருமே போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இயற்கை வந்து ஒரு வழிகாட்டுதலாக தான் அது கஷ்டத்தை கொடுக்குதே தவிர, நம்மளை வந்து தண்டிக்கணுங்கிறதுக்காக அந்த கஷ்டமே கிடையாது. ஓகேங்க. இன்னொருத்தர் நம்ம அவர் அட்மிட் பண்ணுறேன். ரதி தேவி ஜெகநாதன் மேடம் வாங்க.
வணக்கம், வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நான் ஸ்ரீலங்கால இருந்து கதைக்கிறேன். ஓகேங்க. ஐயாட அந்த இதுலக்கு பிறகு என்னன்னு சொன்னா, இந்த கர்மா பலன் என்னன்னு சொன்னாலும் என்ன வந்தாலும் எது எல்லாவற்றையும் அக்செப்ட் பண்ண தானே சொல்லப்படுது. நம்மட கர்மா தான் எங்களுக்கு திரும்ப வருது, அனுபவங்களாகவும் இதுகளாகவும். அப்ப எல்லாத்தையும் நாங்க ஏற்றுக்கொள்ளக்குள்ள, நாங்க செய்த விளைவுகளை நாங்க ஏற்றுக்கொள்ளக்குள்ள ஓட்டோமேட்டிக்கா எல்லா இயக்கமும் இறை இயக்கமாக மாறுது. அப்ப நாங்க செய்யற செயல்கள் எல்லாம் இறைதான் செய்யுது என்று சொல்லக்குள்ள அதுல விளைவுகள் எங்களுக்கு இல்ல தானே. நாங்க இதுவரையும் புரிய முதல் நாங்க தான் எல்லாம் செய்யறோம் இருக்கக்குள்ள அதுல விளைவு எங்களுக்கு இருக்கு. நிச்சயமா கர்ம பலன் ரிஃப்ளெக்ட் பண்ணி வரும். ஆனா இப்ப இந்த புரிதலுக்கு பிறகு எங்களுக்கு எதுவும் கர்ம பலன் எதுவும் வேலை செய்யாது. நாங்க இந்த ஆகாமிய கர்மாண்டு ஐயா சொல்றது போல எங்கட கையில இருக்கிறத மட்டும் நாங்க சரியாக தர்ம வழிப்படி சத்தியம் வர உண்மையில் அகத்துல சத்தியமாகவும் புறத்துல தர்மமாகவும் செயல்பட்டு வந்தோம்டா எங்கட வாழ்க்கை ஒரு நல்ல ஒரு இறை இயக்கமாக போகும்ன்றதுதான் இந்த. வணக்கம். வணக்கம் வணக்கம். அதாவதுங்க, நான் வந்து என்னன்னா, சாஸ்திரங்கள் என்ன சொல்லுதுன்னா, நம்முடைய ஒட்டுமொத்த கர்மாவை வந்து சஞ்சீத கர்மா, அதாவது பல பிறவிகளால் உருவாக்கப்பட்ட கர்மா வந்து சஞ்சீத கர்மான்னு சொல்லுது. அதிலிருந்து அந்தந்த பிறவிக்கு நாம் எடுத்துகிட்டு வரக்கூடிய கர்மாவை வந்து பிராரப்த கர்மா, இந்த பிறவியில் நாம் அனுபவிக்கக்கூடிய அனுபவிக்கக்கூடிய அனுபவங்களுக்கெல்லாம் காரணம் வந்து பிராரப்த கர்மா அப்படின்னு சொல்லுது. இதையெல்லாம் தாண்டி ஆகாமிய கர்மான்னு ஒன்று இருக்கு. அதாவது நாம் சுதந்திரமாக செயல்படக்கூடிய, நம் கைவசம் இருக்கக்கூடிய நம்ம சுதந்திரத்தை ஆகாமியம் அப்படின்னு சொல்லுது. புதியதாக உருவாக்கக்கூடிய கர்மாவை ஆகாமியம்னு சொல்லுது. அப்ப இந்த ஆகாமியம்ங்கிறதுனுடைய ஆற்றல் எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா 60% இருக்கு. நம்ம எந்த நமக்கு வந்து நமக்கு கர்ம பலன்கள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் தான். அந்த சூழ்நிலைகளை நம்ம எப்படி எதிர்கொள்றோங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. எத்தனையோ கஷ்டங்கள் வந்தாலும் கூட நம்ம நல்ல விதமாக தர்ம நியாயப்படி நாம் எதிர்கொண்டோம்னா அந்த துன்பத்திலிருந்து நம்மளால விடுபட முடியும் அப்படிங்கிறது தான் ஆகாமிய கர்மா. அப்படிங்கிறது நம்முடைய கைவசம் இருக்கக்கூடிய சுதந்திரம், அதாவது இறைவனுக்கு சுதந்திரன் என்று ஒரு பெயர் உண்டு. இறைவன் வந்து நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய மிகப்பெரிய சுதந்திரமே வந்து இந்த ஆகாமியம் தான். அப்படிங்கும் போது நம்ம என்ன கர்ம பலன் இருந்தால் என்ன, எதுவாக இருந்தாலுமே அதை நம்ம வந்து ஒரு நல்ல வழியில, அதாவது ஒரு தர்ம நியாயப்படி ஒரு சரியான முறையில் எதிர்கொள்ளும் போது நமக்கு நல்ல பலன் தான் கிடைக்கும். நம்ம எவ்வளவு பெரிய மோசமான கர்ம பலன் நமக்கு இருந்தால் கூட அதே நம்ம என்ன பண்ணலாம், நல்ல விதமா மாத்திக்கலாம். இன்னொன்னு, உண்மையில பாத்தீங்கன்னா நமக்கு எதுக்காக இந்த துன்பம் வந்திருக்கு, எதுக்காக இந்த கஷ்டம் அந்த சூழ்நிலை வந்திருக்குங்கிறத வந்து நம்மள எந்த கர்ம எந்த தப்பு பண்ணணும் அதுக்காக அந்த பனிஷ்மெண்ட்ங்கிறது யாருக்குமே தெரியாது. அப்ப வந்து இது பனிஷ்மெண்டே கிடையாது, நம்மை வழி நடத்துவதற்காக இந்த துன்பம் வந்து. எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயுமே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க, நம்ம மயங்கிதான் இருக்குமே தவிர ஞானத்துக்கே போக மாட்டோம். துன்பம் தான் நம்ம ஞானத்துக்கு பக்கமே கூட்டு போகுது. அந்த துன்பத்தையும் விடுபடுறதுக்காக நம்முடைய தேடுதல் தான் ஞானத்துக்கே நம்ம கொண்டு வந்து சேர்க்குது. அப்படிங்கும் போது இந்த நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே அதுவும் ஒரு நல்லதுக்கு தான் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் போது, நாம் நல்ல விதமாக நம்முடைய ஆகாமியத்தை பயன்படுத்தி முயற்சி பண்ணும் போது நம்ம வந்து என்னன்னா அந்த துன்பங்களையும் களைந்து நம்மளால வெற்றி கொள்ள முடியும் எல்லா விஷயத்திலுமே. இததான் வந்து விதியை மதியால் வெல்வது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விதி என்பது கூட இது வந்து என்னன்னா ஒரு சட்ட திட்டங்கள், அதாவது இயற்கையினுடைய சட்ட திட்டங்கள். அந்த சட்ட திட்டங்கள் மூலமாக ஏற்படுறத நம்முடைய அறிவை கொண்டு நம்ம சரியான செயல் மூலமாக நம்முடைய துன்பத்தை நம்மளால விடுபட முடியும். அதுதான் ஆகாமிய கர்மா அப்படிங்கறத வேதங்கள் சொல்லுது. ஸோ நம்ம இந்த ஆகாமிய கர்மாங்கிறது தான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொக்கிசமே. அப்படி இருக்கும்போது நம்ம கர்மாவை பத்தி, அது நமக்கு துன்பத்தை கொடுக்குது, அது நமக்கு கஷ்டத்தை கொடுக்குதுங்கிறத பத்தியே நம்ம வந்து அதை பத்தி வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஓகேங்களா. அடுத்து வந்து இந்த ஜாதக ஜோதிடங்கள் இதெல்லாம் என்ன சொல்லுது. சில பேர் என்ன சொல்றாங்க, ஜாதக ஜோதிடம் சொல்ற மாதிரி அப்படியே நடக்குது அப்படிங்கிறாங்க. சில பேர் பாதி நடக்குது பாதி நடக்கல, இதெல்லாம் உண்மைதானா, அது எப்படி அவங்க கணிக்கிறாங்க அப்படின்னு கேட்கறாங்க. உண்மையிலங்க எனக்கு ஜாதகத்தை பத்தி ஜோதிடத்தை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா ஏன் ஒரு சிலர் சொல்றது நடக்குது, அந்த நல்லா கணிச்சு சொல்றவங்க ஒரு சிலர் சொல்றது நடக்காமையும் போகுது,
அப்படின்னு பார்க்கும்போது ஜாதக ஜோதிடங்கள் எல்லாமே சொல்லப்படுவதை தான் சொல்லுது அப்படிங்கிற நம்முடைய பிராரத்தை தான் சொல்லுதே தவிர நம்ம கேள்வி இருக்கக்கூடிய ஆகாமியத்தை சொல்றதே இல்லை. அது பாஸ்ட் டென்ஸ் கூட நல்லா சொல்லிடுவாங்க, ஃபியூச்சரில் நடக்குதுன்னு சொல்றது நடக்காமல் போகும், ஃபியூச்சர் வந்து கரெக்டாக கணிக்கக்கூடிய நபர் இதுவரையும் யாருமே கிடையாது. அதில் வந்து ஃபியூச்சரை பற்றி ஒருத்தர் கணிச்சு சொல்கிறாங்கன்னா 10-ல் 2 நடக்கும், 8 நடக்காது. அப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, எதனால அவங்க கணிப்பு மாறுது அப்படின்னீங்கன்னா, அவங்க கணிப்பது அனைத்துமே பிராரத்தை தான் கணிக்கிறாங்க. அதாவது இந்த பிறவி நம்ம என்ன கொண்டு வந்திருக்கிறோமோ அதை தான் கணிக்கிறாங்களே தவிர புதியதாக உருவாக்கக்கூடிய நம்முடைய ஆகாமியத்தை அவங்களால கணிக்கவே முடியாது. அதனால நீங்க என்னன்னா, உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தோஷம் இருக்குது, மிகப்பெரிய ஆபத்து இருக்குதுன்னா நீங்க அதை வந்து எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம ஜாதகமே எதுக்குன்னா, நமக்கு வந்து ஒரு ஊக்கியா இருக்கணும். அதாவது உங்களுக்கு வந்து நம்ம செயல்படுவதற்கு ஊக்கியா இருக்கணுமே தவிர, நம்ம அந்த ஜாதகத்தை கேட்டுட்டு நம்முடைய பலன் வந்து ஃபியூச்சர் ஒரு ஆபத்து வருதுன்னு கேட்டுட்டு நம்ம பயந்து நடுங்கி ஆயிடுமோ பயந்துட்டு இருக்கிறதுக்காக அல்ல. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எப்பேற்பட்ட பலன் சொன்னால் கூட நம்முடைய ஆகாமியத்தின் மூலமாக அவற்றை மாற்ற முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் சொல்கிறாங்க, ஜாதகத்தில் கணிச்சு சொல்கிறாங்க, நீங்கள் வந்து உங்களுக்கு வயசு 25, 30 வயசில் நீங்கள் மிகப்பெரிய செல்வந்தர் ஆகிடுவீங்க, பல கோடிகளுக்கு அதிபதி ஆகிடுவீங்கன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து அந்த 5 வருஷத்தில் ஆகிடுவோம் அப்படின்னு நினைக்கிறாரு. 5 வருஷத்தில் அவர் வந்து 2 வருஷம் ஆனால் கூட அவர் சந்தோஷப்படுவார்னு வச்சுக்கோங்க. ஆனால் அவர் 35 ஆயும் ஆகலை, 40 வயசாயும் ஆகலன்னு வச்சுங்க. அப்போ ஜாதகம் கணித்தது பொய்யாகி விட்டதே. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய செயலால் நல்லது நடக்கிறத கூட நடக்காமல் போயிடுது. நம்முடைய ஆகாமியத்தை நம்ம முறையாக நம்ம வந்து ஒரு தர்மயாயப்படி செய்யாமல் தவறுகள் செஞ்சிட்டோம் அப்படின்னோம்னா, நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள் கிடைக்காம போயிடுது அப்படிங்கிறாங்க. அப்படிங்கும்போது எப்படி நல்லது நடக்கிறது நடக்காமல் போகுதோ, அது மாதிரி ஒரு தீய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து வரப்போகுதுங்கிறத ஜாதகத்தை சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்முடைய சரியான அணுகுமுறையினாலையும் நம்ம தர்மப்படி நடக்கிறதுனாலையும் நல்லது செய்யறதுனாலையும் வரக்கூடிய ஆபத்தை கூட நம்மால பாதிக்க முடியும் அப்படிங்கிறத ஸ்ரீ பகவத்தை அவர்கள் சொல்றாங்க. இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐயாவுடைய நூல்கள் வந்து ஆகாமிய கர்மன்னு ஒரு அற்புதமான நூல் இருக்கு. இந்த 3 வகையான கர்மாக்கள், அதாவது சஞ்சீத கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மா. நம்ம இதன்படி பார்க்கும்போது நம்முடைய ஆகாமியம்ங்கிறது நம்ம கையில் இருக்கிறவர்களும் அந்த அதிகாரம் நம்ம கையில் மட்டும்தான் இருக்கு, நம்ம சுதந்திரத்தில் தான் இருக்கு. அதனால நம்ம கர்ம பலனை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இன்னும் சொல்லணும்னா, எனக்கு இதெல்லாம் நம்பிக்கையே இல்லைன்னு ஒருத்தர் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன், பிரச்சனையே கிடையாது. அறிவுபூர்வமாக சிந்தனை பண்ணி நம்ம செயலை மேற்கொண்டு நல்ல செயல் செஞ்சால் நல்ல நடக்கும் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு கருத்தை மட்டும் ஸ்ட்ராங்காக வச்சுட்டு அவங்க முன்னேறி போயிட்டே இருக்கலாம். இல்லை எனக்கு ஏன் கஷ்டம் வருது, நான் இதில் நம்பிக்கை இருக்கு, இது வேதங்கள் சொல்லியிருக்கு அப்படி அப்படிங்கும்போது இதுலேருந்து எப்படி விடுபடுறவங்களுக்கு விடுபடுறதுன்னு கேள்வி கேட்குறவங்களுக்கு என்னன்னா, தாராளமாக நீங்கள் வந்து ஆகாமியத்தின் மூலமாக எவ்வளவு துன்பம் வந்தாலும் அதை நாம் சரியாக எதிர்கொள்வதன் மூலமாக நம்மளால் வந்து சரி பண்ணிக்க முடியும். அதை பற்றி ஒரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஜாதகத்தையும் நம்ம 100% நம்ப வேண்டிய அவசியமே இல்லை. அது வந்து நம்முடைய பிராரப்தத்தை மட்டும்தான் கணிக்குதே தவிர நம்முடைய ஆகாமியத்தை கணிக்கக்கூடிய தகுதி எந்த ஜோதிடருக்குமே கிடையாது. ஏன்னா அது வந்து புதியதாக உருவாக்கக்கூடிய நம்முடைய செயலை பொறுத்து தான் அமையதே தவிர நம்முடைய பிராரப்தத்தை பொறுத்து அமையிறது கிடையாது. அதனால் அந்த வகையில் கர்ம பலன் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆகாமியம் முன்னே போதும். இதை பற்றி விலாவரியாக சொல்லக்கூடிய ஆகாமிய கர்மங்களை நீங்கள் படித்து பார்க்கலாம். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். இது சம்மந்தமான சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் ஆன்சரிஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்கள், உங்களை அன்மியூட் பண்ணுறேன், நீங்கள் பேசலாம். பாரதி கே வந்திருக்கீங்க, நீங்கள் உங்கள் சந்தேகத்தை கேட்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா நான் உங்கள் வீடியோலாம் பார்த்துருங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க, நல்ல புரிதல்கள் கிடைக்குது. ஓகேங்கய்யா. ஐயா இந்த கர்ம பத்தி சொன்னீங்களே, சஞ்சீத கர்மா, பாரத கர்மா, ஆகாய கர்மான்னு சொன்னீங்க. சஞ்சீத கர்மானா நம்ம வந்து முற்பிறவியில பண்ணறத சொல்றாங்க. ஆமா. பிராரத்த கர்மானா நம்ம பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் பண்ணிருக்க கர்மா. இல்ல இல்ல இல்லைங்க, சஞ்சீத கர்மாங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய பல பிறவிகளில் சேர்த்து வைக்கப்பட்ட கர்மாக்களுடைய தொகுப்பு தான் சஞ்சீத கர்மா. ஓகேங்களா. பிராரத்த கர்மாங்கிறது
நம்ம இந்த பிறவியில அனுபவிக்கிறதுக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பிறவி இப்ப வந்திருக்கோம் இல்லைங்களா, இந்த பிறவியில அனுபவிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட கர்மம். ஓகேங்க. இப்ப ஆகாய கர்மான்றது நம்ம இனிமேட்டு செய்ய போறது. ஆகாமிய கர்மங்கிறது இப்ப அதாவது கர்மானாவே செயல், அந்த கர்ம பலன் நமக்கு வந்து பிராரப்த கர்ம பலனை கொடுத்துருக்காங்க. நம்ம புதுசா செயல் செய்யறோம் இல்லைங்களா, இப்ப நம்ம வந்து ஆமாங்க பிறந்த செயல் செஞ்சுட்டு இருக்கோம் இல்லைங்களா, அது நம்ம ஆமாங்க. சுதந்திரமா செய்யறோம். நம்ம யாருடைய நிர்பந்தத்தின் பேர்லேயோ நம்ம வந்து நிர்ணயிக்கப்பட்ட மாதிரியே செய்யலை, சுதந்திரமா செய்யக்கூடிய இந்த செயலுக்கு வந்து ஆகாமிய கர்மான்னு பேரு. இந்த சரி, ஆகாமிய இப்ப நான் பிறந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா, பிறந்ததுல இருந்து நான் அது நிறைய கேட்டதோ நல்லதோ செஞ்சு எனக்குள்ள பதிவாயிருக்கு இல்லைங்க, அது எந்த மாதிரி கர்மம்னு கேட்டேன். அது இப்ப நீங்க புதுசா செஞ்ச கர்மா எல்லாம் வந்து ஆகாமிய கர்மா, இனிமே செய்ய போற கர்மா இதெல்லாம் ஆகாமிய கர்மா. இதுக்கான பலன் இந்த பிறவிலேயே கிடைக்கலாம், இந்த பிறவிக்கு முடிச்ச விட்டு என்னன்னா நம்முடைய சஞ்சீவிதத்திலும் போய் சேர்ந்துக்கலாம். ஓகே இது ஓகே. நீங்க வந்து நல்ல விதமா செய்யும் போது கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கும் உங்களுக்கு. வந்து நம்ம இதுவரையிலும் செஞ்ச தவறு கூட இந்த நல்ல செயல் மூலமா நம்ம வந்து நிவர்த்தி ஆயிடும், அதனால எந்த பிரச்சனையுமே கிடையாது. நம்ம கர்மாவை பத்தி எந்த கவலைப்பட தேவையில்லை, நம்ம கவலையும் செயல்ல கவனம் செலுத்தினா போதும். நீங்க செயல்ல நேர்மை, நம்ம வந்து தர்ம நியாயப்படி நல்ல செயல் செஞ்சுட்டு வாங்கினா இதை பத்தி ஒரி பண்ணவே அவசியம் இல்லை. நன்றி, ரொம்ப நன்றி. நன்றி. நந்தா ஐயா வாங்க, உங்களை நான் அட்மிட் பண்ணிருக்கேன், நீங்க பேசலாம். ஐயா, எனக்கு முதல்ல ஒரு ரெண்டு கேள்வி இருக்குங்கய்யா. கேளுங்கய்யா. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஊனமுற்ற ஒருத்தர் இருக்காங்க, அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கோப்பே இல்லாத இருக்கும். சோ அவங்களுக்கு எப்படிங்க, அவங்க வெறும் தாட்ட தாட்டா தான் எடுத்துட்டு போற மாதிரி இருக்குங்களா? இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு, சின்ன ஒரு ஒரு நோய் அப்படிங்கும் போது அவங்களால முயற்சி பண்ணலாம், புறத்துல என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு அவங்களால வாழ்க்கையில முன்னேற முடியும். வெளிப்புறத்துலதான் வேலைன்னு செஞ்சு பண்ண முடியும். சில பேர் ஊனமாவே பிறக்குறாங்க, இறக்கும் போது ஊனமாவே இதாகிறாங்க. அவங்களுக்கு அவங்களுக்கு ஸ்கோப் எப்படிங்க, அவங்களுக்கு ஒரு அவங்க நல்ல ஜஸ்டிபிகேஷன்? ஓகேங்க, அப்ப அவங்க புரிஞ்சுப்பாங்க, நம்ம சொல்றத புரிஞ்சுப்பாங்கல்ல ஆ இல்லைங்க. அப்ப அவங்களும் வந்து இந்த ஞானத்துக்கு வந்துட்டாங்கன்னா இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாதுங்க. அது வந்து அந்த ஞானத்துக்கு வரத்துக்காக தான் அந்த துன்பம் கூட வந்திருக்கும், அதுல கூட ஒரு நல்லது இருக்கும். ஸோ நம்ம எந்த நம்ம இயற்கையில் எப்படி வந்திருந்தாலுமே அவங்களால என்ன முடியுமோ செயல்பட்டு வரலாம். மனதை எந்த அளவு நம்ம விடுதலையோட வச்சுக்க முடியுங்கிறது அவங்களுக்கு நம்ம தெரிஞ்சுட்டாங்கன்னா மட்டுமே போதும். ஓகே. ஓகே. பட் அதே ஸ்பேஸ்ல தான், அதாவது அவங்க வாழ்க்கை மூலமும் அதே மாதிரிதான் இருப்பாங்க, பட் மனதளவுல ரிலாக்ஸா இருப்பாங்கன்னு சொல்ல வரீங்க. அதே இருப்பாங்க. ஓகே, பட் ஆனா அந்த ஸ்கோப் அவங்களுக்கு அவ்வளவுதான் இல்ல அப்படிங்கிறீங்க. அப்படி இல்ல, இதெல்லாம் நம்மளால செயல்படுத்த முடியுமோ அதெல்லாம் செயல்படுத்தலாம். நம்ம கையில் இல்லாத என்ன பண்ண முடியும், அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களும் நிம்மதியோட வாழலாம். அதாவது அதை ஏற்றுக்கொண்டு நம்ம அதாவது நம்ம மாற்றக்கூடியதே மாற்றக்கூடிய திறமை வேணும், அந்த திறமையை வளர்த்துக்கலாம். மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ளக்கூடிய திறமை வந்துட்டாங்கன்னா, அது மனநிலைக்கு வந்துட்டாங்கன்னா அந்த விடுதலைங்கிறது அவங்க ஏற்படும். ஓகேங்க. ரெண்டாவது, இந்த கர்மா அப்படிங்கிறது உண்மையிலேயே இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குங்க, உண்மையிலேயே அது டிஸ்கஸ் எல்லாமே பண்றாங்க, உண்மையிலேயே அப்படி ஒன்று இருக்குங்களாயா, இல்லை ஒரு சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக ஓ நீ போன ஜென்மத்தில் அப்படி பண்ணியிருப்ப அதனாலதான் உனக்கு இப்படிங்கும் போது ஒரு மனசு ரிலாக்ஸ் ஆகுது, ஸோ அதுக்காக ஏற்பாடு பண்ணப்பட்டதா, இல்லை உண்மையாலுமே இருக்காங்கிறது ஒரு தெரியலைங்க எனக்கு. இல்லை ஒருத்தனுக்கு இல்லைங்க, மட்டும் கிடைச்சிருக்கு, ஒருத்தருக்கு பணம் இல்லை. அதாவது என்னன்னா அந்த இந்த கர்ம பலன்கள்ங்கிறது வந்து இருக்குதுங்கிறதாங்க எனக்கும் என்ன தோணுது, ஆனா ஓகேங்க, என்னாலையும் நிரூபிக்க முடியாது, அது ப்ரூஃப் இல்லைங்கிறீங்க நமக்கு. ப்ரூஃப் கிடையாது. ஓகே இருக்குதுங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய நம்ம நீங்க நம்முடைய விதி என்பதே பார்த்தீங்கன்னா நம்மளோடதான் இணைஞ்சிருக்கு, தனியா இங்கிருக்கிறது வந்து வரல. இப்ப ஓகேங்க. ஒவ்வொருத்தரும் எத்தனையோ பேர் இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேரக்டரா இருக்காங்க பாத்தீங்களா, கரெக்ட். அந்த கேரக்டர் எப்படி உருவாகுது, நம்முடைய காரண சரீரம் தான் வந்து நம்முடைய கேரக்டரா இருக்கு, சித்தம் அது வந்து மாறுபட்டு தான் இருக்கு. சரிங்க. பிறவி வாசனை அப்படிங்கிறது அப்படிதான் வருது, ஆனா ஓகே. அது வந்து நமக்கு தடையே அல்ல, நம்முடைய வளர்ச்சிக்கோ நம்முடைய துன்பத்திலிருந்து விடுபடுறதுக்கோ தடையே கிடையாது. ஓகேங்க. அது நமக்கு வழிகாட்டுதலா தான் வந்துட்டு இருக்கே தவிர நாம் வந்து ஒரு மிகப்பெரிய பாரமாவோ இந்த கர்மாவெல்லாம் கழிக்கணும் அப்படிங்கிறது அங்கே ஒண்ணுமே கிடையாது. ஓகே. ஓகே. நன்றி. வெங்கட் ஐயா வாங்க, உங்களை நான் அட்மிட் பண்ணிருக்கீங்க, நீங்க பேசலாம். ஐயா வணக்கம். ஐயா ஐயா, வணக்கம். நிஷ்காமிய கர்மானா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். கண்டிப்பா. நிஷ்காமிய கர்மம், அதாவது என்னன்னா இப்ப நம்ம வந்து நம்முடைய ஆகாமிய கர்மாவை வந்து நல்ல கர்மாவாகவும் பண்ணலாம், கெட்ட கர்மாவாகவும் பண்ணலாம், அந்த சுதந்திரம் நம்மகிட்ட இருக்கு.
நிஷ்காமிய கர்மாங்கிறது வந்து ஒரு பற்றற்ற கர்மம். அதாவது நம்ம உள்ள வந்து இந்த அது ஞானிகள் பண்ணக்கூடிய கர்மெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிஷ்காமிய கர்மான்னு சொல்லலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா ஓ அது இச்சைக்கு உட்படாத கர்மா, இச்சைக்கு உட்பட்ட கர்மா வந்து காமிய கர்மான்னு சொல்லுவாங்க. அதாவது இதனால இந்த பலன் கிடைக்கும், சுயநலத்திற்காக செய்யக்கூடியது எல்லாமே வந்து காமிய கர்மா, இல்லையா? பொது நலத்திற்காக செய்யக்கூடியது எல்லாமே நிஷ்காமிய கர்மா. அகப்பற்று இல்லாம செய்யக்கூடிய கர்மாவை வந்து நிஷ்காமிய கர்மான்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நம்ம எப்ப நம்ம விடுதலை அடைகிறோமோ அப்ப வந்து நம்ம என்னன்னா மனசளவுல நமக்கு என்ன பண்றோம், எப்படி இருந்தாலும் ஓகே, நமக்கு அங்கே எந்த வேலையும் இல்லை அப்படிங்கும் போது ஒரு செயல் செய்கிறதுனால வரக்கூடிய இன்பத்தையும் நம்ம ஓகேன்னு எடுத்துக்குவோம், துன்பத்தையும் ஓகேன்னு எடுத்துக்குவோம். அப்படி செய்யும்போது தான் அது நிஷ்காமிய கர்மாவாக இருக்கும். இதுதான் இங்கே நிஷ்காமிய கர்மான்னு சொல்கிறாங்க. இது ஒரு உயர்ந்த நிலை தான். இந்த இந்த நிஷ்காமியமாக செய்யக்கூடிய செயல் வந்து ஒரு உயர்ந்த செயல். ஐயா நீங்கள் வெங்கட் ஐயா நீங்கள் வந்து இது கொண்டு மேற்கொண்டு கேள்வி இருக்கா? நீங்க மியூட் ஆயிட்டீங்க. அடுத்து ஓகேங்க தென்னரசு ஐயா வாங்க, உங்களை அன்மியூட் பண்ணியிருக்கேன், நீங்க பேசலாங்க. ஐயா வணக்கம். வணக்கம் சொல்லுங்க ஐயா. இப்போ நம்ம பிராப்த கர்மால இப்போ ஜாதகம் பாக்குறோம், அதுல வந்து குழந்தை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நிறைய பேர், குழந்தை இல்லை அப்படின்ற மாதிரி. சரிங்க, பிராப்த கர்மாவில பாத்தீங்கன்னா குழந்தை இல்லை உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இருந்தாலே நாம அதை பார்க்காம இது பண்ணாம நாம எனக்கு வேணும் இறைவன் கிட்ட ஒரு இது பண்ணிட்டு நாம பாட்டுனு அது கொடுப்பாரு அப்படின்ற எண்ணத்துல நம்ம பாட்டுனு நல்ல விஷயத்தை செஞ்சுட்டு இருந்தா அது பாசிட்டிவா கண்டிப்பாங்க. அது பாசிபிள் தான். அது இல்லாம இப்ப வந்து நிறைய விஞ்ஞான வளர்ச்சி எல்லாம் வந்திருக்கு. நீங்க சரியான முறையில அதுக்கான ட்ரீட்மெண்ட், அதுக்கான முயற்சிகள்லாம் எடுத்தீங்கன்னா அந்த பிராரப்தம் வந்து பிராரப்தனால பாதிப்படைய மாட்டோம், கண்டிப்பா நம்ம வந்து அதுல இருந்து மாறுதல் கிடைக்கும். அதான் சொல்றேன் நீங்க பிராரப்தினுடைய பலன், பிராரப்தினுடைய எனர்ஜி 40% தான். நம்ம கையில் இருக்க ஆகாமியத்தினுடைய எனர்ஜி வந்து 60%, 60% தான் ஜெயிக்கும். நீங்க அந்த முயற்சி எடுத்து பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய பலன் மாறும். நம்ம செய்யற செயல் வந்து சிறப்பா செஞ்சுட்டே போகணும். சரியான செயல், சரியான செயல், சிறப்பான செயல், நல்ல செயல் செஞ்சீங்கன்னா அதுக்கான பலன் மாறும். பகவத்கீதையில வந்து கிருஷ்ணர் வந்து எது நடக்குமோ அது நடக்கணும் தான் நடக்கும் தான் சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது நம்ம எல்லாமே கர்மா, நீங்க சொல்றது கரெக்ட். அந்த கர்மா வந்து 100% ப்ரோக்ராம்டு, கம்ப்யூட்டர்ல ப்ரோக்ராம் பண்ணிதான் நம்ம லைஃபே போயிட்டு இருக்கு. இதுக்கடையில வந்து நம்ம எது செஞ்சாலுமே வந்து அதை மாற்ற முடியாதுன்னு தான் கிருஷ்ணா பகவத்கீதையில் கிருஷ்ணரே சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது நம்ம ஜாதகம் சொல்லி பார்க்கறதும் எதுவுமே வந்து நம்மளை நம்மளா ஏமாத்திக்கிறது தான் வந்து என்னுடைய கருத்து. உங்களுடைய ஒப்பீனியன் என்ன சொல்லுங்க? ஜாதகம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை ஒண்ணு. ரெண்டாவது வந்து எல்லாமே நிர்ணயிச்சபடிதான் நடக்குங்கிறது தவறுங்க, அப்படி கிடையாது. நம்முடைய முயற்சியால் எல்லாமே மாற்றலாம். இல்ல நம்மளோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ப்ரோக்ராம்டு தான். அந்த கம்ப்யூட்டர்ல எப்படி ஒரு ப்ரோக்ராம் பண்ணி கம்ப்யூட்டர் இயங்குதோ அந்த இதுலதான் நம்ம இடையில பண்ணா வைரஸ் சொல்லி நம்ம இது பண்ணிடுறோம். நம்ம இடையில டச் இது இன்டர்ஃபேர் பண்ணும்போது அது மாதிரி வாழ்க்கையில வந்து இது இன்டர்ஃபேர் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா எதுக்கு நடக்குமோ அதுக்குபடி நம்ம வாழ்க்கையில ப்ரோக்ராம் பண்ணி தான் போயிட்டு இருக்கு. அதுல இடையில போயிட்டு நம்ம எது பண்ணினாலும் அது நெக்ஸ்ட் பிறவிக்கு தான் போகுமே தவிர இடையில உள்ளது போகாதுன்னு என்னுடைய கருத்து. இன்னொன்னு கர்மான்னு சொல்றது இண்டிவிஜுவல என்னுடைய கர்மா, என்னுடைய முன்னோர்களா, முன் தாத்தா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த அந்த ரெண்டு டவுட் எனக்கு உங்க கர்மா உங்களுடையதானே தவிர அப்பாவுடைய கர்மா நமக்கு கிடையாது. அப்பா வந்து நமக்கு நம்முடைய அப்பா, உண்மையான நம்முடைய அப்பாங்கிறது நம்முடைய முற்பிறவி தான். நம்ம வந்து அப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்பா மகன் ரெண்டு பேருமே இருப்பாங்க. அப்ப அப்பாவுடைய தப்பு பையன் அனுபவிக்கிறானா, அது என்ன அது லாஜிக்கே இல்ல. பையன் நல்லதே பண்ணிருக்கான், அப்பா தப்புன்னுட்டாருன்னு வச்சுக்கோங்க, அப்ப அந்த தப்புக்கு வந்து நல்லது பண்ண பையன் அனுபவிக்கிற மாதிரி ஆயிடும். சோ என்னன்னா ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவல் தான். அவங்க கர்மா தான் வருது ஒண்ணு. ரெண்டாவது நம்ம வந்து எல்லாமே மாற்றக்கூடியதுதான். நம்ம வந்து எல்லாமே ப்ரோக்ராம்டு அப்படின்னா அப்புறம் நமக்கு அங்க ஆப்ஷனே இல்லையே. இப்ப நம்ம வந்து இறைவன் நமக்கு வந்து தப்பு பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது இல்லைங்களா? அது தீதும் நன்றும் பிறர் தர வாரா
அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, பூங்குன்றனார் புலவர் அவருடைய பாடல்ல. இது என்ன கேட்டீங்கன்னா, நம்முடைய கஷ்டத்துக்கான காரணமும் சரி, நம்முடைய மகிழ்ச்சிக்கான காரணமும் சரி, நம்முடைய நம்முடைய செயலாதான் இருக்குமே தவிர, இது இறைவன் வந்து அப்படி இறைவன் யாருமே பாகுபாடு பாக்குறதே கிடையாது, எல்லாருமே இல்ல பாகுபாடு பார்க்க மாட்டேன், கரெக்ட் தான். பட் நம்ம செஞ்ச கர்மாக்கு தண்டனை நாம அனுசானானோ, அப்ப அதுல வந்து எப்ப கர்மா பண்ணணும், இப்ப நம்ம புது கர்மா பண்ணிட்டே இருக்கோம், பல பிறவியில பண்ணி இருக்கிற கர்ம நமக்கு தெரியாது, நீங்க சொன்னபடி தெரியாது, பல பிறவியில பண்ண கர்ம வருது, நம்ம புது கர்மா இருக்கீங்களா, அதை எதிர்கொள்ளக்கூடிய, அது கர்மாங்கிறது நமக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலை. ஒருத்தர் வந்து உங்களை வந்து ஏமாத்துறான்னு வச்சுக்கீங்களேன், ஏமாத்துறவன அவன் நீங்க அவனோட பல மடங்கு ஏமாத்தீங்கன்னா தப்பு, அல்லது வந்து அவனுக்கு அவனை மன்னிச்சுடுறதுன்னு ஒரு இருக்கு, அல்லது வந்து அவனை மன்னிச்சுடுறதும் நீங்க பண்ணலாம், அல்லது வந்து அவனை திருத்தலாம், நீ என்ன வேணா பண்ணலாம், அந்த செயல் வந்து உங்க கையில தான் இருக்கு. இது கரண்ட் இதுல பறவையில சொல்றீங்க நீங்க, கரெக்ட். பட் இந்த முற்பறவையில உள்ள கர்மாவுடைய பலனை நம்ம அனுசரணும், அது எல்லாமே அந்த முற்பறவையில் வரக்கூடிய கர்மாங்கிறது நம்முடைய நம்ம எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள். நம்ம நமக்கு வந்து நம்ம நல்லதே பண்றோம், நம்ம ரொம்ப கவனமா இருக்கிறோம், அதை மீறி நமக்கு ஒரு மோசமான சூழ்நிலை வருது வச்சுக்கோங்க, அதுதான் வந்து நம்முடைய கர்ம பலனா வருது. அதை நம்ம எதிர்கொள்றோம், எதிர்கொள்ளக்கூடிய புதிய கர்மா இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பேர் ஆகாமிய கர்மான்னு பேரு. அது இன்னும் இப்பதான் நம்ம செய்யறோம், இந்த செயல் நல்ல செயல் இருந்துச்சுன்னா அதனுடைய தாக்கத்தை கூட குறைச்சிக்க முடியும், நமக்கு வரக்கூடிய துன்பத்தினுடைய தாக்கத்தை கூட குறைச்சிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. எனக்கு இல்லைங்க ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு கர்ம பிரகாரம் உடல்நிலையில ஒரு பாதிப்பு ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க, நீங்க வைராக்கியமா இருந்து ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டு நல்ல மருத்துவரை பார்த்து சரி பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இது ஆகாமிய கர்மா, நீங்க புதுசா நல்லபடியா செஞ்சிட்டீங்க, அந்த நோயிலிருந்து விடுபட்டுலாம்ல, விடுபட்டலாம், அதுக்கும் அது இந்த பிராப்தம் இருந்தாதான் நடக்கும் தான் என்னுடைய கருத்து. அப்படி போனா நமக்கு இங்க வேலையே இல்லாம போயிடுதே. ஆமா உண்மையிலேயே வேலையில, அது பரம கிருஷ்ணனுடைய பகவத்கீதை நீங்க படிச்சீங்கன்னா எது நடக்குமோ அதுவா, நீங்க எது பண்ணாலும் பண்ணாட்டாலும் ப்ரோக்ராம் படி நடந்தே தான் இருக்கா, நீங்க பகவத்கீதை நல்லா படிச்சு பாருங்க, பகவத்கீதை வந்து கர்மா பத்தி சூப்பரா சொல்லியிருப்பாங்க, ஆகாமியம் வந்து நம்ம கையில தான் இருக்கு, ஆகாமியம்ங்கிறது நம்ம எதிர்கொள்ளக்கூடிய புதிய கர்மாக்கள், அதுக்கான சுதந்திரம் நம்ம கிட்ட இருக்கு. நீங்க சுதந்திரம் இப்ப வந்து ஒருத்த வந்து உங்களை ஏமாத்திட்டு திட்டிட்டு போறான்னு வச்சுக்கீங்க, அவனை எப்படி எதிர்கொள்றதுங்கிறது உங்க கையில தான் இருக்கு, நீங்க அவனை வந்து திருப்பியும் அடிக்கலாம், இல்ல அவனை மன்னிச்சு விடலாம், அல்லது அவன் வந்து போலீஸ்லயும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், அந்த உரிமை உங்ககிட்டதான் இருக்குது, அது வந்து விதிப்படி நடக்கல, அதுக்கான பர்சன்டேஜ் 60% உங்ககிட்டதான் இருக்கு, அந்த செயல் செஞ்சீங்கன்னாவே நீங்க வந்து நம்ம துன்பத்திலிருந்து விடுபட்டுலாம். ஏமாறணும், கர்மா இருந்தா ஏமாந்தாங்க, கர்மா பிரகாரம் ஏமாந்துட்டீங்க, அந்த ஏமாந்தவனுக்கு என்ன மாதிரி நீங்க எதிர்கொள்றீங்கிறது ஒன்று இருக்கு இல்லைங்களா, அது உங்க கையில தான் இருக்கு. செயல்படும் போது ஏற்படக்கூடிய கர்மாத்தான் நம்முடைய சஞ்சீதமா மாறி பிரார்த்தமா எடுத்து வந்திருக்கிறோம், அதனால நமக்கு ஒரு ஆப்ஷன் நம்ம கையில இருக்கு. நீங்க சொல்றபடி பார்த்தா நமக்கு ஒரு துன்பம் வந்து ஒரு வழியே இல்லை அனுபவிச்சுதான் அவனுங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க, அப்படிலாம் கிடையாது இல்ல, அதுக்கும் வந்து நம்ம வாய்ப்பு இருந்தாதான் அந்த இது குணமா இருக்குன்னு இது கிடைக்குமே, என்னுடைய கருத்து அந்த வாய்ப்பு தான் ஆகாமிய கர்மம். நான் கொஞ்சம் நிறைய கொஞ்சம் புக்கு படிச்சிருக்கேன் அதனால சொல்றேன், பரவாயில்லைங்க, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, ஆகாமிய கர்மங்கிற புக்கையும் படிச்சு பாருங்க, வந்து நல்லா அந்த போர்ஷனை நல்லா கவனிச்சு கேட்டு பாருங்க. சரி, இன்னொன்னு என்னன்னா, நம்ம செய்ய பொறுத்த வந்து நம்முடைய நோக்கம்ங்கிறது இங்க மிக முக்கியமா இருக்கு, நாம நல்லது நினைச்சு செய்யறோம், நம்ம விளைவு தவறா போது வச்சுக்கோங்க, அந்த கர்மம் நமக்கு வந்து சேருமானம் சேராது, ஏன்னா நம்ம நோக்கம் என்னங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். நீங்க ஒரு கெடுதல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனா அதனால அவங்க நல்லது நினைச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, நல்ல கர்மம் உங்களுக்கு சேருமானம் அப்படி சேராது. நம்ம வந்து நோக்கம் எப்படி, நம்முடைய நோக்கம் என்ன, நம்ம சுதந்திரமா செய்யறோமா அப்படிங்கிறத பொறுத்துதான் நல்ல கர்மாவா அது மோசமான கர்மாவான்னு சொல்ல முடியும். இன்னொன்னு, இப்ப வந்து பக்கத்துல ஒருத்தர் பசியோடு இருக்கிறான், பசியில துடிக்கிறான், நம்ம கிட்ட நிறைய உணவு இருக்குது, நாம் அவனுக்கு உணவு தராம வச்சிருக்கிறோம், இன்னொருத்த வந்து நம்மகிட்ட கத்தியை காமிச்சு மிரட்டி அவனுக்கு உணவு கொடுன்னு கேட்கறான், நம்ம உணவு கொடுக்கறோம்னு வச்சுக்கோங்க, இது நல்ல கர்மாவா அப்படின்னா இது நல்ல கர்மா கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க விருப்பத்தின் பேரில் சுதந்திரமா நல்லது பண்ணாதான் நல்ல கர்மா, அது கரெக்ட், தண்டனைக்கு பயந்து நல்லது பண்ணீங்கன்னா நல்ல கர்மா கிடையாது.
அது அது போலதான். அதே மாதிரி ஒருத்தர் வந்து உங்களை மிரட்டி ஒரு தப்பு வைக்கிறான்னு வச்சுக்கோங்க, அந்த தப்பு பண்றீங்கன்னா அது கெட்ட கர்மமா சரினா சேராது. ஏன்னா நீங்க விருப்பத்தின் பேர் இல்ல, உயிருக்கு பயந்து ஒரு வேலை செஞ்சிருக்கீங்க, அதனால அது கெட்ட கர்மமாக சேராது. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆகாமியத்தின் மூலமாக நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் நமக்கு வந்து பலனை தருதே தவிர, நம்முடைய சஞ்சீதத்தை அப்படியே நம்ம அனுபவிச்சாங்கிற கட்டாயம் கிடையவே கிடையாது. அதனால கர்மாவை பத்தி நாம யோசிக்கிற போது அது எப்படி இருந்தாலும் ஓகே, நம்முடைய தர்மஜாய எப்படி செயல்னாலையும் அறிவுபூர்வமான செயல்னாலையும் எந்த துன்பத்தையுமே நம்மளால தனித்து கொள்ள முடியும். பேசுறதுக்கு கரெக்டா இருக்கு. ஓகே, நீ மறுபடியும் இன்னொரு தடவை கேட்டு பாருங்க, பகவத்கீதையை கேட்டு பாருங்க, ஐயாவுடைய ஆகாமிய புக்கு படிச்சு பாருங்க, விளக்கம் நல்லா கிடைக்கும். ஓகே ஓகே, தேங்க்ஸ். தேங்க் யூ. கதிரவன் வெங்கடாச்சலம் ஐயா வாங்க ஐயா, மகிழ்ச்சி. எப்படி இருக்கீங்க, எப்படியா இருக்கீங்க, பாத்து ரொம்ப நாள் ஆகுது உங்களை. நான் இப்ப கோயம்புத்தூர்ல செட்டில் ஆயிட்டேன். அப்படியா, கோயம்புத்தூர்ல செட்டில் ஆயிட்டேன். ஓகேங்க. சரி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த இது பார்த்தேன், இந்த ஜாதகம் ஜோதிடம்னு கொஞ்சம் ஆர்வமா இருந்தது, அதனால சரி கலந்துடலாம் அந்த மீட்டிங்ல. கண்டிப்பாங்க, கண்டிப்பா, ரொம்ப மகிழ்ச்சி உங்களை பார்த்ததுல. யூடியூப்ல எனக்கு பல்வேறு அனுபவங்கள் உங்களுக்கு தெரியும் ஐயா, ஆரம்ப காலத்துல நம்ம சந்திச்சு நிறைய விஷயங்கள் ஐயா கிட்ட இருந்து அந்த தெளிவெல்லாம் கிடைச்ச பின்னாடி எனக்கு நிறைய விஷயங்கள் வாழ்க்கை நீரோட்டமா தான் போகுது. கண்டிப்பா கண்டிப்பா. இருந்தாலும் வாழ்க்கையினுடைய வெளிப்புற சூழ்நிலைகள் வந்து நிறைய சமயங்கள்ல, அதாவது அகம் வந்து அமைதியா தான் இருக்கு, அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. இவ்வளவோ துக்கம் வந்தாலும் ஐயாவுடைய கருத்துக்களை நினைச்சுட்டா அமைதியாயிருக்கு மனசு. ஆனாலும் புறம் வந்து நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏன் இப்படி நிகழுது, நம்மளை சுத்தி நிகழக்கூடிய விஷயங்கள் வந்து நம்ம சரியான முயற்சிகள் எடுத்தா கூட சில சமயங்கள்ல அது தவறா போகுது, சில சமயங்கள்ல நேரம் காலம் சரியா ஒர்க் அவுட் ஆகும்போது சரியா முன்னாடி போகுது அப்படிங்கிறது ஒரு ஒரு குழப்பமான நிலைமை தான் இன்னும் இருக்கு. இப்ப கொஞ்சம் ஜோசியர்களுடைய அறிமுகங்கள்லாம் கிடைச்சு கொஞ்சம் அது என்னதான் தெரிஞ்சுக்கலாமே ஒரு ஆர்வம் கூட, அது வந்து ஜோசியம் படிக்கணும்னா ஜோசியம் சொல்லணுங்கிற ஆர்வம் கிடையாது, அது ஏதாவது அடிப்படை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ஜோசியர்களோட தான் இப்பவும் சமீப காலமாவும் கொஞ்சம் இன்வால்வ் ஆயிருக்கேன். அப்ப இதை சொல்லி வரும்போது இந்த கர்மா விஷயம், முற்பிறவி மறுபிறவி விஷயத்தை பத்தி ஒரு எனக்கு ஒரு விளக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முற்பிறவி என்னன்றது நானும் ஒரு 25 வருஷம் உங்களுக்கு தெரியும், 25 வருஷம் ஞானம் தெரியாது அலைஞ்சவன் தான். ஆனா என்னன்னு கேட்டா, ஐயாவை பார்த்தோம்னா ஞானம் தேர்றத நிறுத்தி ஞானம் தேர்றதுக்கு ஒண்ணும் இல்ல அவ்வளவுதான் ஞானம்ங்கிறது. இவ்வளவு ஒரு முறை இந்த திருவண்ணாமலை இருக்கும்போது ஐயா கிட்ட சொன்னேன், வெளியில கூட்டு வந்து ஒருத்தர் வெளியில ரோட்டுக்கு கூட்டு வந்து ஐயா இதுதான் சூரியன் சொன்னா அவங்க நம்மளை எப்படி நினைப்பாங்க, சூரியன் வந்து அதான் தெரியுமே எனக்கு. அதே போல ஞானம்ங்கிறது நமக்குள்ளேயேதான் இருக்கு, ஆனா இதுதான் ஞானம்னு நமக்கு தெரியாதனாலதான் நிறைய நாள் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஞான தெளிவுகள் அடைஞ்சாலும் வாழ்க்கையுடைய சுற்றுப்புறத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து இந்த கர்ம பலன் சொல்ற மாதிரி நிகழ்த்து, அல்லது நம்முடைய தவறுகள்னால நிகழ்த்து, அல்லது நம்முடைய புத்தி அந்த சமயத்துல சரியான முடிவெடுக்காதனால அப்படி நிகழ்த்து. இந்த கர்மான்றதை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அனுபவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முற்பிறவியை யாரும் போய் பார்த்திருக்க முடியாதுங்க. இது வரைக்கும் யாராவது கண்டவர் விண்டில, அவர் விண்டவர் கண்டில, யாரும் காணல விண்டவும் வில்லவும் இல்லை. எல்லாமே பகவத்கீதை ஐயா ஒருத்தர் சொன்னாரு, எல்லாம் பகவத்கீதை, இது எல்லாமே வந்து ஒரு வகையான ஒரு கற்பிதமாவோ இல்ல கற்பனையாவோ இருக்கலாம், ஏன்னா அது நிஜம் நிரூபிக்கிறதுக்கு நம்ம கிட்ட எந்த ப்ரூஃப் இல்ல. அதே போல நம்ம செத்ததுக்கு அப்புறம் நம்ம எங்க போக போறோம், அடுத்த பிறவில இந்த இப்ப எல்லாம் புண்ணியம் செத்துட்டு பின்னாடி போக போறோம், பின்னாடி நமக்கு அந்த புண்ணியத்தை எல்லாம் மூட்டை கட்டிட்டு போக போறோமான்னு தெரியாது. எனக்குன்னா முதல்ல 60 கோடி 70 கோடி தான் ஜனம் இருந்தான், இன்னைக்கு 800 கோடி இருக்கான். அப்ப அந்த 800 கோடின்னு ஒரு ஒரு சிஸ்டம், 800 கோடினா 800 கோடி இருந்தா 800 கோடி 1600 கோடி போறான்னு சொல்ல முடியாது. உயிர்கள் வந்து மனிதனா பிறந்தான், பன்னியா பிறந்தான், மான் மானன் நாயன் எல்லாம் சொல்லிக்கிறாங்க. பிறவி மறுபிறவிங்கிறதெல்லாம் ஐயா சொல்லக்கூடிய அந்த 40% அடங்குது கிரே ஏரியா இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது. நம்ம கையில இருக்கிறது ஆகாமியம், அவர் சொல்றது ரொம்ப சரிதான். பட் இந்த ஆகாமியிலே நம்ம போகும்போது என்னதான் தெளிவுகள் கிடைச்சாலும், என்னதான் விளக்கம் கிடைச்சாலும், நம்ம ஒரு குடும்பத்தோட வாழும் போதும், நம்ம சூழ்நிலைகள் வந்து நம்மளை சில சமயம் பாராப்படுத்தும் போதும், அந்த வலி ஏற்படக்கூடிய வலிக்கு, அதாவது ஏற்படக்கூடிய துன்பத்துக்கு தகுந்த வலி வரும். பட் நம்மள மாதிரி ஞானம் அடைஞ்சா தெளிவடைஞ்சவங்களுக்கு ஒண்ணு என்ன ஒரு சௌகரியம் கேட்டீங்கன்னா, அந்த துன்பம் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் அந்த துன்பம் நம்மளை விட்டு விலகிடும். ஆனா அது அப்படி இல்லாம பிஸி ஜாதகம் ஜோசியம் நினைச்சோம், நம்ம நேரம் காலம் பரிகாரம் அந்த நேரம் முடிகிற வரைக்கும் நமக்கு சிக்கல் தான், அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஆனா இந்த ஜாதகம் ஜோசியம்ங்கிற விஷயத்தெல்லாம் நான் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கும் போது, என் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களும் என் ஜாதகத்தை எடுத்து நான் பிரிச்சு 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 பல ஜோசியர்களுக்கு நண்பர்களுடைய இதோட சேர்ந்து நான் பார்க்கும்போது, அந்தந்த குறிப்பிட்ட காலகட்டத்துல அந்தந்த விஷயங்கள் சரியா தான் நடந்திருக்கு.
நல்லதும் நடந்திருக்கு கெட்டதும் நடந்திருக்கு. நல்லதுன்னு சொல்லப்பட்ட நேரத்துல நல்லது, கெட்டது நேரத்துல கெட்டது. என்னுடைய ஒரு அதிர்ஷ்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த கெட்ட நேரம் இருந்த சூழ்நிலைகள் எல்லாம் நான் ஜாதகம் ஜோஷியம் கடவுள் எதையுமே நம்புனது இல்லை. அது அப்படியே எனக்கு தெரியாமே கண்ணி வெடி வச்சிருக்குன்னு தெரியாமே நடந்து வந்துட்டேன். பட் எனக்கு தெரிஞ்சிருந்தா என் வாழ்க்கை இன்னும் ரொம்ப டிசாஸ்டர் ஆயிருக்கும். ஜாதகம் பாக்கணுமா வேண்டாமாங்கிறது கேள்வியே கிடையாது. அவங்க அவங்களுக்கு ஒரு சூழ்நிலையும் சந்தர்ப்பம் நெருக்கடியும் வந்துதான் ஜாதகம் ஜோஷியம் பாக்குறாங்க. அதே போலதான் இந்த கடவுள் தத்துவம், கடவுளும் இந்த பரிகாரங்களும் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் எப்படி நம்புற ஒரு விஷயத்த சாங்கன்னா, நமக்கு அவர் ஐயா ஒருத்தர் சொன்ன மாதிரி நம்முடைய கர்மமும் எல்லாமே ப்ரோக்ராம்டு நமக்கு நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கும். அதுதான் காலம். காலம் வந்து நம்ம வாழ்க்கை எப்படின்னு ப்ரோக்ராம் பண்ணி கொண்டு போகுது. அதுக்கு இடையில பாத்தீங்கன்னா, அதுக்கு இப்ப இந்த காலம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம முட்டியில ஏற்படக்கூடிய ஒரு வலி மாதிரின்னு வச்சுக்கோமே, நம்ம காலில் பயங்கரமான முட்டியில வலி வருது, அது தவிர்க்கவே முடியாது. வயசான காலனாலயோ நோயினாலயோ அடிபட்டதுனாலயோ நமக்கு வலி வந்துருச்சு, வலி தொடரப்போகுது. ஆனா இந்த வலியை வந்து நம்மளால மாத்த முடியாது. ஆனா என்ன பண்ணலாம்னு கேட்டா, அந்த வலியை போக்குறதுக்கு இன்னைக்கு அறிவியல் முன்னேற்றதுனால ஒரு லோக்கல் அனஸ்தீசியா ஒன்னு போட்டுட்டோம்னா என்ன நடக்கும், வலி இருக்குமா இருக்காதா? கேட்டுதான் அது மாதிரி இருக்கும், வலி இருக்கும், ஆனால் உணர மாட்டோம், உணர முடியாது. அதை உணர மாட்டோம் அப்படிங்கறதே நமக்கு ஒரு நல்ல விஷயம். அந்த மாதிரிதான் கடவுள் ஜோதிடம் பரிகாரம் ஐயாவுடைய ஞான தெளிவுங்கிறதே கூட அதுதான். நமக்கு வந்து வெளியில ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் அப்படியேதான் இருக்கும், அந்த வலிகள்லாம் அப்படியேதான் இருக்கும், அதான் நம்ம உணர மாட்டோம். இது வந்து முயற்சியினால் நடக்கிறதுங்கிறது வந்து பரிகாரம், கோயில் கடவுள்ங்கிறது முயற்சியினால் நடக்கிறது. உண்மையான பரிகாரம்ங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா ஆகாமியம் தான். அதான் ஆகாமே தான். ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு நம்ம விரும்பி அந்த ஊசியை ஊசியப்படுங்க. நம்ம வாழ்க்கையில என்ன நடக்க போதோ அந்த டிசாஸ்டர் எல்லாம் நடக்கும். என்னென்ன நல்லது நடக்குதோ அது எல்லாமே நடக்கும். அது வந்து அந்த 40% ஐயா சொல்லக்கூடிய 40% தூக்கி ஒதுக்கி வச்சுட்டு, இந்த 60% லோக்கல் அனஸ்தீசியா ஒன்னு போட்டுக்கிட்டோம்னா, நமக்கு அப்பப்போ கொஞ்சம் அப்படியே சார்ஜ் குறையும். இப்ப ஐயாவுடைய தெளிவுகள் எல்லாம் தெரிஞ்சா கூட நிறைய பேர் வந்து ஐயா கிட்ட மறுபடியும் கொஞ்ச நாள் கழித்து மறந்து போயிடும். நம்முடைய மனசு மைண்ட் வந்து நம்ம மறந்து போயிடும். நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி சார்ஜ் ஏற்றிக்கிட்டே போயிட்டு இருந்தோம். வாழ்க்கை அப்படியே நகர்த்திக்கிட்டு போறதுதான் வந்து சுலபமான வழின்னு ஏன் மனசுல படுது. ஏன்னா இந்த கர்மா முற்பிறவி இதெல்லாம் வந்து பயங்கரமான என்ன சொல்றது, ஒரு கற்பனைன்னு என்னால அடிச்சு சொல்ல முடியல, உண்மைன்னு சொல்ல முடியாது. கிரே ஏரியா, அது நமக்கு தேவையில்ல. அதை ஆராய்ச்சி பண்ணி நம்முடைய சின்ன மூளை வச்சு நம்முடைய எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் பிறந்து இறந்துருக்காங்க. அவனால கண்டுபிடிக்க முடியாது. நம்ம கண்டுபிடிச்சு நம்ம என்ன கடவுள் ஆக போறோம்? நம்ம கடவுள் ஆக போறது இல்ல. ஆகாமிய கர்மா இப்ப வந்து ஞானம் புடிச்சிருக்குதா, நமக்கு ஞான தெளிவுனால நமக்கு மனசு அமைதி ஆகுதா, இதை வந்து நம்முடைய அகத்தை வந்து மூடிக்க முடியுமா, அகத்தை வந்து தொந்தரவு தான் வச்சுக்க முடியுமா? வச்சு எனக்கும் இடப்பட்ட இந்த 10 வருட காலத்துல ஏகப்பட்ட மனசளவுல மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வுகள். ஆனா ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அந்த நிகழும் போது சில நாள் சில நாட்கள் கூட நீடிச்சிருக்கு. அப்புறம் நான் யோசிச்சு பார்க்கும்போது திரும்பி நான் யோசிச்சு பாக்குறேன், என்ன ஆயிட போகுது, ஒன்னும் ஆயிட போகுது. அது பாட்டு கூட்ட அந்த மனசுல அந்த எண்ணங்கள் யாராவது சொன்னது யாராவது சங்கடப்படுத்தணும் திரும்பி 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 வந்துருக்கும். ரெனியூவல் பண்றது ஃபர்ஸ்ட்ல வந்து ஒரு 100 ரெனியூவல் இருக்கும். அப்புறம் அது விட்டோம்னா ஒரு 80 ஆகும், 60 ஆகும், 40 ஆகும், 20 ஆகும், 10 ஆகும். அப்புறம் கடைசியில ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ரெனியூவலே பண்ண மாட்டாங்க. அப்படி ஒன்னு நடந்ததானே நமக்கு ஆச்சரியமா இருக்கும். சோ இப்படிதான் வாழ்க்கை போயிட்டு இருக்கு. என்னுடைய அபிப்பிராயம் உட்பிறவி மறுபிறவி பத்தி நம்ம இப்ப மண்டை உடச்சுக்கிட்டு நம்ம கண்டுபிடிச்சு யாருக்கும் சொல்ல போறது இல்லை. இப்போ புதுசாக சொல்லி மாட்டிட்டு இருக்காரு. அந்த மாதிரி முற்பிறவியில் அதை பண்ண இதை பிறப்ப இதை பண்ண அதை பிறப்ப தேவையில்லாத வேலை அது. ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க ஐயா. நீங்க பேசுங்க. சாம்சங் அதான் நீங்க பேர் சொன்னீங்க, அதை மறந்துட்டேன் நான். நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசலாம். வேற ஏதாவது கேள்வி இருந்தாலும் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. கதிரவனையே முடியும் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணிருக்கீங்க சொல்றீங்களா? இல்ல, ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐயாவை பத்தி நான் ஒவ்வொரு முறை யோசிக்கும் போதும், ஐயாவை நான் பார்த்தும் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, ஐயாவோட புத்தகங்களும் கூட அப்பப்ப ஏதாவது திடீர்னு தோணுச்சு எடுத்து படிப்பேன், அவ்வளவுதானே. வெளியே ஒரு விஷயம் மட்டும் என்னால உணர முடியும், ஐயா சொன்னது வந்து புத்தருக்கு மேல. இது வந்து அதிகப்படியா கூட சொல்ல, நான் சில இடம் கூட சொல்லியிருக்கேன், புத்தருடைய தத்துவங்களுக்கும் மேல. புத்தர் வந்து ஒரு இடத்துல நிறுத்தி ஆசையே துன்பத்திற்கு காரணம்னு நிறுத்திடுறாரு. ஐயா புத்தர் தான் மனசுனா என்னன்றது வந்து அப்படியே தெல்ல தெளிவா சொல்லிருக்காரு. ஐயா நம்ம நடைமுறை வாழ்க்கையில் நம்ம கூட சாதாரணமா இருக்கிறதுனால அவருடைய அருமையும் பெருமையும் உலகத்துக்கு தெரியல. மோரோவர் உலகம் வந்து இந்த கியூரியாசிட்டியும் ஒரு ஒரு விதமான ஒரு டென்ஷனை விரும்புறாங்கிறத என்னுடைய அபிப்பிராயம்.
உலகத்து சந்தோஷத்தை விரும்புறவங்க கொஞ்சம் குறைச்சல். ஏன்னா துக்கத்தையும் துன்பத்தையும் தூக்கி அவங்க முதுகில சுமந்துட்டு இருக்கிறதுக்குதான் விரும்புறாங்க. அவங்க இருந்தா துக்கத்தையும் துயரத்தையும் துன்பத்தையும் புடிங்கிட்டோம்னு வைங்களேன், அவங்க விராடு, அவங்களால விராலா நடக்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒரு பைத்தியக்காரன் போல, பைத்தியக்காரன் வந்து நிறைய குப்பைகளை சுமந்துட்டு போயிட்டு இருப்பான், அந்த குப்பைகள் தான் அவனுடைய சொந்தம். அவங்க கிட்ட போய் அந்த குப்பைகள் எல்லாம் திருப்பி கொடு, நீ நாலு குப்பை புறம் புடிங்கிட்டோம்னு வைங்களேன், அவன் பைத்தியக்காரன் செத்தே போயிடுவான். என்னன்னா பைத்தியக்காரனுடைய சொத்து. அந்த மாதிரி நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில என்ன நிகழ்வுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய சந்தோஷத்தை நம்ம சுமந்ததை விட நம்ம துக்கத்தை சுமந்துட்டு இருக்கிறது தான் நமக்கு விருப்பமும், நம்முடைய ஆழ் மனசும் அதை தான் விரும்புது. துக்கத்தை எல்லாம் விட்டுடு அப்படின்னு சொன்னோம்னா மக்களுக்கு வந்து அது அவ்வளவு சுலபமா, இவ்வளவு நாளா நான் சேர்த்திருக்கேங்க, அது எப்படிங்க என்னால விட முடியும் அப்படிங்கிறதா விஷயம். இப்போ புத்தர் அதுதான் சொன்னார், ஆசையே துன்பத்திற்காரன் அதெல்லாம் விட்டுருன்னு அவர் சொன்னாரு. ஆனா அது எப்படி விடுறதுன்னு சொல்லல. ஐயா தான் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, உங்க மனசுல வந்து திரும்ப திரும்ப அது வந்துட்டு தான் இருக்கும், வர்றதுக்கு நீங்க பொறுப்பு கிடையாது. உங்க மனசுல வரக்கூடிய எண்ணங்களுக்கும் ஆசைகளுக்கும் காமத்துக்கும் துன்பத்துக்கும் இதுக்கெல்லாம் சம்பந்தம் தேவைப்பட்டதை கையில் எடுங்க. தேவைப்படலையா அது அப்படி விட்டீங்கன்னா அது போயிடும், அது நம்ம திருப்பி திருப்பி அது 100 தடவை வரட்டும், 1000 தடவை கூட வரட்டும், ஆனா நம்ம வந்து அது கையை எடுக்காத வரைக்கும் தான் அதுக்கு அது அது நமக்கு சொந்தம் இல்லை. கையை எடுத்துட்டோம்னா அது ரெனியூல் பண்ணோம்னா அது நமக்கு சொந்தம் ஆகிடும், இந்த பேய் மாதிரி அது நம்ம மேல ஏறிக்கும். ஒரு சின்ன ஒரு கதை. ஒரு ஞானி உட்கார்ந்துருக்காரு ஒரு மரத்துல, அவர்கிட்ட வந்து பல பேர் வந்து அருளுரை கேட்கறாங்க, ஆசீர்வாதம் கேட்கறாங்க, வராங்க. அவர் ஏதாவது ஒரு வகையில வந்து அவரை வந்து மடக்கணும், அவரை வந்து நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு இளைஞன் என்ன பண்றான், அவர்கிட்ட வந்து தன்னுடைய கையில் ஒரு பட்டாம்பூச்சியை வச்சுக்கிட்டு அழுத்தாமல் அப்படி பிடிச்சிக்கிறான், அந்த மாதிரி அப்படி பிடிச்சிக்கிறான். அவர்கிட்ட போய், நீங்கள் தான் ஞானியாச்சே, என் கையில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஒரு உயிர் இருக்குது, என் கைக்குள்ளார ஒரு உயிர் இருக்குது, சின்ன ஒரு பட்டாம்பூச்சி இருக்குது, இது உயிரோடு இருக்கா இறந்துருச்சா அப்படின்னு கேட்குறான். அவர் சொல்கிறாரு, அது இறக்கிறதும் உயிரோடு இருக்கிறதும் உன் கையில் தான்ப்பா இருக்கு அப்படிங்கிறாரு. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, உன்னுடைய ஆகாமியத்தில் தான் இருக்கு, அது நீ வந்து நீ வந்து இறக்கணும்னு நினைச்சா அழுத்திடுவ, உயிரோடு இருந்தா விட்டுடலாம், ரெண்டுமே உன் கையில தான் இருக்கு, நீ செய்யற செயல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது மாதிரி நமக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலுமே அந்த நம்முடைய நம்ம எதிர்கொள்ளக்கூடிய செயல் வந்து நம்ம கையில தான் இருக்கு. நம்ம எதிர்கொள்ளக்கூடிய செயலுக்கு பேர் தான் ஆகாமிய கர்மா அப்படின்ட்டு பேர். அந்த ஆகாமியத்தை நாம் வந்து முறையாகவும் சரியாகவும் வச்சுட்டோம் அப்படின்னம்னா, நிஷ்காமியமாக வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து அதனால் ஒரு துன்பமும் இல்லை. நிஷ்காமியமாக இருக்கிறவர்களும் நம்மளால் இது ஒரு உயர்ந்த செயலாகவும் போயிடும், அதனால் நமக்கு ஒரு துன்பமும் ஏற்படாது. அது நிஷ்காமியமாக செயல்படுறது தான் இருக்கிறதுலேயே மிக உயர்ந்தது. அது வந்து நம்ம இந்த ஞான தெளிவு பெற்றவங்க நிஷ்காமியமாக தான் இருப்பாங்க. அந்த வகையில் நம்முடைய கர்ம பலன் என்னவா இருக்குமோ அப்படிங்கிறத பற்றி நாம் ஒரி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னொரு மிக முக்கியமான அவசியம், இது இயற்கை கொடுக்கக்கூடிய தண்டனை அல்ல, நம்மை வழி நடத்துவதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு துன்பம். நம்ம ஒரு துன்பம் வருதுன்னா, இது நம்ம ஏதோ ஒரு நம்ம வந்து ஞானத்தை நோக்கி வழி நடத்துவதற்காக கொடுக்கப்பட்ட துன்பமா எடுத்துட்டோம் அப்படின்னோம்னா, இதில் மூலமாக பெறக்கூடிய நன்மை என்பது ஞானம். அதனால எதையுமே நாம் வந்து பனிஷ்மெண்டா பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது, நம்மளை குற்றம் காண வேண்டிய அவசியமே கிடையாது. உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா, இந்த நம்ம இதுவும் நம்மளை அறியாம ஒரு தப்பு பண்ணிட்டோம், அந்த குற்ற உணர்ச்சியிலேயே இருந்துட்டு இருப்போம். அந்த குற்ற உணர்ச்சி தேவையில்லை, நீங்க வந்து மேற்கொண்டு நல்லது செய்யுங்க, அந்த முடிஞ்சு போனது போனதுதான் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பாவம் மன்னிப்புன்னு கொடுக்கறது. ரெண்டாவது வந்து கங்கையில குளிச்சா பாவம் போயிடும் அப்படிங்கிறத, எதுக்காகன்னா குற்ற உணர்ச்சி இல்லாம வாழ்றதுக்காக சான்றோர்கள் வடிவமைக்கப்பட்டதுதான் இதெல்லாமே. அதனால் முடிந்ததை முடிந்ததாக எடுத்துக்கிட்டு நம்ம எப்படி செயல்படணுங்கிற முடிவு கொண்டுட்டோம் அப்படின்னோம்னா, நம்ம மேற்கொண்டு போயிட்டே இருக்கலாமே தவிர, வாட் இஸ் நெக்ஸ்ட்னு வந்துருமே தவிர, இப்படி ஆயிடுச்சே அப்படி பண்ணிட்டோமே இப்படி பண்ணிட்டோமேன்னு முடிந்ததோடு முரண்படுவது தான் மிகப்பெரிய பிரச்சனை. அது விடுபட்டா போ நந்தா, வாங்க உங்களை அட்மிட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பேசலாம் நந்தா. ஐயா, இப்போ வந்து இந்த கோயிலுக்கு போய் அந்த சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்றாங்களையா, இப்போ நான் அந்த பிரவாகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு அதுக்கு முன்னாடி எனக்கு அது போவே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. சில பேர் பக்தி மயமா இருக்காங்க, ஸோ அதுக்கு நமக்கு அது போகன்ற அவசியமே இல்லை தானங்க கோயிலுக்கு. கரெக்டு தான், என்னன்னு கேட்டீங்கன்னா, கோயில் அப்படிங்கிறது
தேவையில்லை அப்படின்னு சொல்றதை விட இந்த புரிதல் இல்லாதவங்க கோயிலுக்கு போய் அவங்க கும்பிடும் போது அவங்களுக்குள்ளார வந்து ஒரு திருப்தி ஏற்படுது. உண்மையில கோயிலுக்கு போய் அவங்க அவங்க டோட்டல் மைண்ட தான் வேண்டிக்கிறாங்க. அவங்களுக்குள்ளார அவங்களுடைய இந்த பிரபஞ்ச மனம் இருக்க ஆள் மனத்துல தான் அவங்க வேண்டிக்கிறாங்களே தவிர அதனுடைய பலனா அவங்களுக்கு எல்லாமே நடக்குது. இது ஒரு அது வந்து அதுக்கு ஒரு கருவியா அந்த அந்த உருவம் வந்து அங்க இருக்கு. அப்படிங்கும்போது புரிந்தவர்கள் நீங்க டோட்டல் மைண்ட வேண்டிட்டாலும் ஒண்ணுதான், இறைவன்ட்ட வேண்டிட்டாலும் ஒண்ணுதான். உங்க டோட்டல் மைண்ட், டோட்டல் மைண்டுங்கிறது வந்து நம்முடைய முழு மனம், அதாவது என்னன்னா மனம் புத்தி சித்தம் அகங்காரம்னு சொல்லக்கூடிய அந்த டோட்டலா இருக்கக்கூடிய அந்த டோட்டல் மைண்ட், அதை இயக்கக்கூடிய அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்றோம் இல்லைங்களா, அதுல நம்ம நீங்க என்ன பிரேயர் வச்சாலும் ஒண்ணுதான். கோயில்ல போய் பிரேயர் வச்சாலும் ஒண்ணுதான். இல்ல அங்க போனாலும் வைக்க முடியுது அப்படின்னா தப்பே கிடையாது, தாராளமா கோயிலுக்கு போய் வைக்கலாம். ஆனா பக்தி அனுஷ்டானங்கள் இதெல்லாம் வந்து ஒரு ஆரம்ப காலகட்டம், அதனுடைய முடிவு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சரணாகதி தான். இந்த சரணாகதி தான் நம்ம அகச்சரணாகதின்னு நம்ம சொல்றோம். பக்தியில் இருக்கிறது அனுஷ்டானங்கள் பண்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முக்கா கிணறு தாண்டற மாதிரி, முக்கா கிணறு தாண்டறதுங்கிறது ஒண்ணுதான், கிணத்துக்குள்ள உழுவுறதுங்கிறதும் ஒண்ணுதான். எப்ப நம்ம ஞானம் பெறுறோமோ அதுதான் வந்து முழு கிணறு தாண்டறதுக்கு சமமானது. அதுதான் சரணாகதியாக ஏற்படக்கூடியதான் இந்த ஞானமே. இந்த சரணாகதி வந்து நம்முடைய அகத்தை பிரவாகமா வச்சிருக்கோம். நம்ம வந்து நமக்கு அங்க எந்த வேலையும் இல்லை, நம்ம அகத்துல சரணாகதி ஆகும்போது இந்த மூணு மனம் செயல்பட ஆரம்பிக்கும். அதனால கோயிலுக்கு போறது அடிப்படைக்கு தேவைதான், ஆனா அது முடிவு கிடையாது, நம்ம முழுமையான ஞானத்துக்கு வந்துடணும். அந்த ஞானம் அறந்துட்டா நம்ம அங்க போக தேவையில்லை அப்படிங்கிறீங்க, கரெக்டுங்களா? ஆமா ஆமா, இது ஞானம்னு வந்துட்டாவே எல்லா இடத்துலயும் தெய்வம் இருக்குல்ல, நமக்குள்ளேயே இருக்குல்ல. இப்ப அந்த டோட்டல் மைண்ட் ஒப்படைங்கன்னா, அதாவது அது உங்க பாத்துக்கிட்டு அங்க சரண்டர் பண்ணிக்கிறது தானே டோட்டல் மைண்ட், அந்த கான்செப்ட் தான் இங்க. டோட்டல் மைண்ட் எது பண்ணாலும் சரிதான் ஒத்துக்கிறோம், அதுக்கு ஆர்டர் போடுறதுங்கிறது பிரார்த்தனை வந்து அது ஆர்டர் போடுற மாதிரி ஆயிடும், அப்படி கிடையாது. டோட்டல் மைண்ட் அந்த வேலையை பார்த்துக்கோம், நம்ம அதை சுமக்கத்தை நம்ம நம்ம கைக்கு எட்டாதத நம்ம டோட்டல் மைண்ட் ஒப்படைச்சிடும். இப்ப உதாரணத்துக்கு இப்ப அந்த ஒரு இடத்துல கரெக்டான நாள்ல இப்படி போனா அந்த நட்சத்திரம் அப்பும் போது அந்த கரெக்டான நமக்கு ஏதோ சக்தி கிடைக்கும்னு சொல்றாங்க, அப்ப அதுக்காக கோயிலுக்கு போலாங்களே இல்ல அதுக்கும் அவசியம் இல்லைங்க? விடுதலையோட இருந்தீங்கன்னா ஓகே, நம்ம வந்து நம்ம ஆழ்மனதோட தொடர்பு இருக்கிறோம்னு அர்த்தம். நீங்க கோயிலுக்கு போகக்கூடிய அந்த கதிர், அந்த ஒரு எனர்ஜி லெவல் நீங்க எங்க இருந்தாலும் கிடைக்கும். ஓ அப்படி சொல்ல வரீங்க, எப்ப விடுதலையோட இருக்கீங்களோ அப்பதான் ரிசீவிங் மோட்ல இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்க கோயிலுக்கே போய் கூட ரிசீவிங் மோட் இல்லைன்னு வச்சுக்கீங்க, உங்களுக்கு கிடைக்காது. ஓகே, அந்த பர்టిక్యులர் நாள்ல பர్టిక్యులர் பிரபஞ்சத்துல எங்க இருந்தாலும் கிடைக்கும். ஓகே ஓகே, அவங்க சொல்ற கரெக்டான பர్టిక్యులர் நாள்ல போய் கூட கொஞ்சம் ஐயோ ஏதோ யோசிச்சிட்டே இருந்தா கூட அதை ரிசீவ் பண்ண முடியாது. பட் நம்ம அந்த பிரவாகத்துல இருந்து எப்ப விடுதலையோட இருக்கோமோ அப்ப அந்த கோயில் அந்த பர్టిక్యులர் நேரம் பர్టిక్యులர் நட்சத்திரத்துல நம்ம போறது இப்பயே கிடைக்கும் அப்படின்னு சொல்றீங்க. இயற்கையா என்னென்ன கிடைக்குமோ எல்லாமே கிடைக்கும். ஓ சூப்பர் சூப்பர் பாய். வெங்கட் ஐயா வாங்க, நான் அட்மிட் பண்ணிருக்கேன், நீங்களும் அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க. ஐயா வணக்கம். ஐயா ஐயா, என்னோட தேடல் வந்து ஏதோ ஒண்ணு தெரிஞ்சுட்டா அதுக்கப்புறம் நம்ம முடிச்சிடணும் அப்படிங்கறதுல ஆரம்பிச்சதுங்க. அப்புறம் ஞானம் ஞானம் அடைஞ்சிட்டா அதுதான் என்ன ஐயா சொல்லியிருந்த அந்த வேதாந்த ரகசியம் அதுல எல்லாத்துலயும் அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு தெரிஞ்சுட்டா அடுத்து தெரிஞ்சுக்கவே தேவையில்லை அப்படிங்கிற கண்ணோட்டத்துல வரும்போது ஞானம் அடைச்சிட்டு அதோட முடிஞ்சு அடுத்து நம்ம வாழ்க்கை வாழ்றதுதான்ட்டு வந்துட்டு இருக்கும்போது புற உலகத்துக்கு இப்ப அக உலகம் முடிஞ்சிருச்சு, புற உலகத்துக்கும் அந்த மாதிரி ஏதாவது, ஏன்னா ஞானம் அடைச்சிட்டாலே அது ரெண்டுக்கும் இதாகணுமே, புற உலகத்துக்கு என்ன பண்றதுன்னு பார்க்கும்போதுதான் இப்போ ஒரு கடந்த மாதத்துக்கு முந்தின மாதம்னு நினைக்கிறேன் ஒரு கதை அந்த அந்த இதழில் வந்திருந்தது பார்த்தங்க ஐயா. அந்த இந்த மாதிரி ஒரு திருடன் வந்து ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தர் கோயில் இதுக்கு போகும்போது அப்ப இந்த மாதிரி அவரு எல்லாமே கடவுள் இதுன்னு சொன்னோம்னா அதை அவர் அப்படியே ஏத்துக்குவாரு, ஏத்துட்டு அப்படி பண்ணும்போது அடுத்து கெட்டதோ நல்லதோ அவர் எது பண்ணும் போதுமே அவர் பொறுப்பு ஏத்துக்க மாட்டாரு, நிஷ்காமியம் மாதிரி பண்ணும்போது அவர் எதுவுமே பாதிக்கப்படல. அப்ப நான் அடுத்துக்கிட்டமா அதே மாதிரிதான் இது பண்ணும்போது கர்மா எல்லாத்துல இருந்து விடுபட்டாச்சுங்கய்யா. ஏன்னா எது நம்ம பண்ணும்போது இப்பதான் சுதந்திரமாவே இருக்கு, நான் நிஜமாவே ஆகாமிய கர்மா இருக்குன்னு சொல்லிட்டு நான் பண்ணும்போது அப்ப கூட என் சுதந்திரம் கட்டி போட்டமா இருந்துச்சு. ஏன்னா சில டைம் நல்லது பண்ண போக முடியும், கெட்டதும் பண்ணலாம் அப்படி இப்படின்னு வரும். பட் முழுக்க முழுக்க நம்ம கையில இயற்கை கிட்ட ஒப்படைச்ச மாதிரி அந்த ஒரு தெளிவு வந்தக்கப்புறம் புறலோகமும் முழுமை அடைஞ்சிருச்சுங்கய்யா. இப்பதான் அகவும் புறம் ரெண்டுமே மீட் ஆகி ஞானங்கிறது கரெக்டா நின்றுச்சுங்கய்யா. ரொம்ப நன்றி. ஓகேங்க ஓகேங்க, ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க மனசுல சுமக்காம எல்லா கடமையிலையும் செவனே பண்ணுங்க, ரொம்ப மகிழ்ச்சி. நன்றிங்க நன்றிங்க.
கதிரவன் வாங்க, மறுபடியும் நீங்க ஆன்சரி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிருக்கீங்க, நீங்க பேசலாங்க. யோகேஸ்வரன் வாங்க, நீங்க பேசுங்க. ஐயோ ஜீவமணிங்க வணக்கம் ஐயா. வணக்கம். எனக்கு என்னன்னா லைஃப்ல வந்து போட்டது வந்து நான் நிறைய இழந்ததுக்கு அப்புறம் ஒய்ஃப் இழந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நம்மனது வந்து ஜாதகத்தை தாங்க. நிறைய இடம் பார்த்தேன், ஒரு 10-15 ஆஸ்ட்ராலஜிஸ்ட் பார்த்தேன், ஒவ்வொருத்தரும் 500-1000 அந்த மாதிரி டோட்டலா நான் ஒரு 15,000 செலவு பண்ணேன். அதுல வந்து எனக்கு பர்டிகுலரா ஒரு 2 members கரெக்டா எனக்கு ப்ரிடிக்ட் பண்ணி சொன்ன மாதிரி தெரிஞ்சது. அவங்க சொன்னது நான் என்ன சொல்றேங்கன்னா, ஜோதிடம் வந்து வானவியல் சாஸ்திரத்தை நம்பணுமே தவிர ஜோதிடர்கள் நம்ப கூடாது. ஏன்னா ஜோதிடர்கள் எல்லாரும் கரெக்டா சொல்ல போறது கிடையாது. வானவியல் சாஸ்திரம் அது வந்து எப்பயே நான் தமிழர்கள் கண்டுபிடிச்சது, அது படிச்சு அதுல இருந்து நாம எடுத்துக்கலாம் பலன்களை. அது நல்லா தெரிஞ்சு அந்த ஆள் யாரு அது அது மூலமா யூஸ் பண்ணும் போது நல்லா இருக்குங்கிறது என்னோட கருத்து இல்லையா. இலங்கையில இருந்து ஒரு ஜோதிடர் இல்லையா, ஆஸ்ட்ரோ ராஜாலன்னு சொல்லிட்டு அவர் பதிவுலாம் நிறைய போடுவார் இல்லையா. ஜோதிடருக்கு வந்து ஃபேஸ்புக்ல குரூப் இருக்கு, இலவச ஜோதிட குழுக்கள்னு. அவங்க வந்து சின்ன சின்ன கர்மானா என்ன, இந்த மாதிரி நீங்க டாபிக் கொடுக்குற மாதிரி அவங்களும் ஒரு டாபிக்ல செவ்வாதிசில என்ன நடக்கும், குரு திச எப்படி இருக்கும், ராகு என்ன பண்ணுவாரு, ஏன் ராகுக்கு எது கிளாக் ஆன்டி கிளாக் வைஸ்ல வராங்க, ஏன் அதை ஷேடோ பிளானட்டுங்கிறோம், இந்த மாதிரி வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமா விளக்கத்தை கொடுத்து அந்த பீப்புளை வந்து கவர் பண்ணி ஒரு ஜாதகத்துக்கு 500 ரூபாய் வாங்குறாங்க சார். எனக்கு என்னன்னா அந்த ராஜாளுங்கிறவரு எனக்கு வந்து சந்திரனும் கேதுவும் ராசியிலேயே இருக்குங்க சார். அது வந்து என்னன்னா மனோகாரகன் வந்து கேது வந்து ஷேடோ பிளானட் இருந்ததுனால மனசை அலைப்பாய விடும், கிட்டத்தட்ட டிப்ரெஷன் கொண்டு போயிடும். அது அது கரெக்டா இருக்குங்கய்யா. அதே மாதிரி லக்னத்துல வந்து என்ன வந்து எங்க ஊர்ல வந்து சனி பகவானா பாக்குறாங்க, குப்பை கிட்ட இரு கொண்டு போய் என்ன உட்கார வச்சிருக்கிறாங்க. ஏன்னா லக்னத்துல சனியும் குருவும் இருக்காங்க. நான் வந்து எனக்கு 10 வருஷம் எதுவுமே தெரியாதுங்க, எனக்கு எதுவுமே அதை பத்தி பலன் சொல்றதோ அது எதுவுமே அதை பத்தி டீட்டெயில் எனக்கு தெரியாது. உண்மையே உங்களுக்கு ஜாதகம் வந்து ஜாதக ஜோதிடம் வந்து நம்முடைய பிராரப்தத்தை மட்டும்தான் சொல்லுமே தவிர நம்முடைய ஆகாமியத்தை சொல்லாதுங்கிறது தான் எனக்கு தெரியும். ஸோ ஆகாமியம் நம்ம கையில இருக்கும்போது நான் அதை பத்தி யோசிக்கிறது இல்லை. நீங்க சொல்றது எனக்கு வந்து அது புரியல, நீ அது ஜாதகம் எனக்கு தெரியாதனால எனக்கு புரியல எனக்கு. ஓகேங்க சார், ஓகே நன்றிங்க. ஓகே கதிரவன்யா, நீங்க ஏதாவது பேச விரும்புறீங்களா? அதான் அவரு ஒரு ஜோசியம் பத்தி சொன்னார்ல, நானும் கொஞ்சம் இப்போ ஆழ்ந்து நிறைய ஜோசியர்கள் கூட ஒரு அவங்க ஒரு அசோசியேஷன் கூட சேர்ந்து என்ன என்னதான் இருக்குன்னு ஒரு தெரிஞ்சுக்கிற ஆர்வத்துல தான் போயிட்டு இருக்கேன். சொல்ற மாதிரி இந்த ஜோதிடம் உண்மை ஜோதிடர்கள் பொய் அப்படிங்கறது காலகாலமா சொல்லி வரக்கூடிய பழமொழி. பட் அதை தவிர்க்க முடியாது, கொரோனா சமயத்துக்கு அப்புறம் வந்து ஜோதிடர்களும் யூடியூப்லயும் பயங்கரமா பல்கி பெருகிட்டாங்க. அதனால வந்து ஜோதிடம்ங்கிறது வந்து நம்மளால தவிர்க்க முடியாது. அதை வந்து எப்படி எடுத்துக்கணும்னு கேட்டீங்கன்னா, அது ஜோதிடம் வந்து சொல்லக்கூடிய பரிகாரங்கள் இதெல்லாம் வந்து நம்முடைய காலத்துல நம்ம நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு அது ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு லோக்கல் அனஸ்தீசியா மாதிரி எடுத்துக்கலாமே வழி. அது நம்முடைய ஜோதிடம் பாக்குறது மூலம், ஏன்னா பெரும்பாலும் ஜோதிடம் பார்க்க போகும்போது நமக்கு என்ன தோணிட்டு போனா நல்லது சொல்லணும்னு நினைச்சுதான் போவோம். அதுல வந்து அந்த கிரகம் இந்த கிரகத்தை பாக்குது, இந்த கிரகம் இந்த கிரகத்தை பாக்கணும்னு ராகதேசம் நடக்குது. நானே கூட இந்த சமீப காலத்துல கூட ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடி நான் மறந்து போற மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் சொன்னாங்க. சோ அது வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிட்டா அதுக்கு ஒரே பரிகாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு கோயிலுக்கோ சாமிக்கோ போறோம். இப்ப வீட்டுல வந்து நம்ம இப்ப நான் மட்டுமே அப்படி இருந்தா பரவாயில்ல, இப்ப வீட்டுல இருக்க மிஸ்ஸஸ்க்கும் வந்து சொல்றாங்க அப்படிங்கும்போது அவங்க வந்து இல்ல இல்ல நீங்க இந்த ஞான மார்க்கத்துல வந்து என்ன மாதிரி கடைப்பிடிங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்படி பார்க்கும்போது சில பரிகாரங்கள் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த அந்த பெயின் அந்த துன்பமும் நம்ம கோத்ரூ பண்றோம். பட் அது தெரியாம இருக்கிறதுக்கு நம்ம கோயில போய் பூஜைகள் அந்த மாதிரி பரிகாரங்கள் எல்லாம் பண்ணும்போது லோக்கல் அனஸ்தீசியா மாதிரி அமைது. இன்னொரு சின்ன உங்களுக்கு டைம் கிடைச்சுன்னா ஒரு ஒரு 2 நிமிஷம் ஒரு சின்ன ஸ்டோரி மட்டும் சொல்லிடுறேன் முடியுமா? நேரம் இருக்கா? ஒரு 2 நிமிஷம் கை தூக்கி இருக்காங்க. எனக்கு ஒரு பதில் தெரியுங்கய்யா, பட் இருந்தாலும் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். எதனால எல்லாத்தோட இந்த ஞானம் பெருசு அப்படின்ட்டு நீங்க உணர்றீங்க? இந்த இது நீங்க ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நீங்க சொல்லிட்டீங்கன்னா நான் என் மனசுல இருக்கிறத நான் சொல்றேன். எல்லாத்தோட இதுதான் உலகத்திலேயே சிறந்தது அப்படின்ட்டு நீங்க ஏன் ஃபீல் பண்றீங்க அப்படின்னு கேக்குறீங்க? ஏன்னா ஐயாவோட டிராவல் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு தெரியும் அதோட நிறைய ஆன்மீகத்துல இருந்தே வந்திருக்கீங்க.
ஸோ அதுதான் உலகத்துல எது எல்லாமே தேவைதான், சாப்பாடு எல்லாமே தேவைதான். எது கிடைச்சாலும் இது கிடைக்கலன்னா வேற எது கிடைக்கலாம்னு பரவாயில்ல, இது கிடைச்சாதான் உலகத்துல பெஸ்ட் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏன் கேக்குறேன் இந்த ஞானம் அப்படின்னு அதுக்கு அது உங்களை விளக்கம் வேணுங்க. உண்மையில வந்து ஞானத்துக்கு பிறகுதான் நம்ம வாழவே ஆரம்பிக்கிறோம். அது ஒரு வாழ்க்கை ஒரு போராட்டமா தான் இருக்குது. அதாவது ஒரு பொழுதும் வாழ்வதறியார் கருதுப கோடியும் அல்ல பல அப்படிங்கிறது திருக்குறள். வாழ்க்கைனா என்னன்னு தெரியாம ஒரு பொழுதும் வாழ்க்கையை பத்தி என்னன்னு தெரியாது, ஆனா கற்பனையில கோடியும் அல்லவா பல கோடியாம் பல கோடி கற்பனையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி இல்லாம மனதிலிருந்து விடுதலை ஏற்படுறதுதான் மிகப்பெரிய விஷயமே. இந்த மனதிலிருந்து விடுதலை ஏற்பட்டா உங்களுக்கு கர்மா பத்தியும் பிரச்சனை இல்லை, ஜோதிடத்தை பத்தியும் பிரச்சனை இல்லை, எதை பத்தியும் பிரச்சனை இல்லை, நம்ம என்ன செயல்படலாம் அப்படிங்கிறது மட்டும்தான். இது வந்து உண்மையில் இன்னொன்று சொல்லுவாங்க, இந்த ஞானம் பெறுதல் என்பது ஒரு அடுத்து ஒரு புதிய பிறப்பு மாதிரி அப்படிம்பாங்க. அதனால் மனிதனாக வாழ்வதற்கு ஞானம் ஒவ்வொரு கணமும் அவசியமானதா இருக்கு. நீ இது ஞானத்துக்கு அப்புறம் தான் வாழவே ஆரம்பிக்கிறோம். அப்படிங்கும் போது ஞானம் என்பது இது அடிப்படை தேவையா இருக்குது. இது அதிகப்படியான தகுதிங்கிறத விட அடிப்படையான தகுதியே ஞானம் தான். அந்த வகையில் எனக்கு வந்து ஐயா கூட பழகினது இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டது அதன் மூலமாக எனக்கு ஏற்பட்ட தெளிவு, வாழ்க்கையில நாம் எதிர்கொள்ளக்கூடிய எல்லா அனுபவங்களும் எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய தெளிவு கிடைச்சிருக்கு. இன்பமும் நிலைப்பதில்லை, துன்பமும் நிலைப்பதில்லை, எல்லாமே வந்து போகக்கூடிய ஒரு உணர்வா இருக்குது அவ்வளவுதான். அதனால இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா எனக்கு தெரியுது. அதனால எது ஒருத்தனுக்கு கிடைக்கலையோ இல்லையோ இது கண்டிப்பா கிடைச்சாகணும். மற்ற எது கிடைக்கலாம் அப்படிங்க என்னங்க, இதுக்கப்புறம் ஞானம் கிடைச்சிட்டா அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல எனக்கு புரியுதுங்க, இப்ப நிறைய பேர் பங்களா வச்சிருக்காங்க, பணம் வச்சிருக்காங்க, சில பேர் சந்தோஷமா இருக்குன்னு கூட சொல்றாங்க. பங்களா பணம் பொருள் கார் பங்களா இதெல்லாம் இதனுடைய நோக்கம் என்னன்னா மனம் நிறைவடைனுங்கிறது தானே. கரெக்ட்ங்க. எல்லாம் இருந்தாலுமே அவங்கள அவ்வளவு வச்சிருக்கிறவங்க நிறைவா இருக்காங்களான்னு பாருங்க. அது அது வச்சிருந்தாலும் ஞானம் இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து போராட்டம் இல்லாம இருக்க முடியும். தேடுதலை முடித்துக் கொள்ளக்கூடிய இடம் வந்து அகத்தேடுதலை முடித்துக் கொள்ளக்கூடிய இடம் வந்து ஞானம். பதவி அரசு பதவி அதிகாரம் எல்லாம் இருந்து கூட இன்னமும் வேணும்னு இந்த மனசுங்கிறது பாத்தீங்கன்னா எல்லாம் வேணும்னு நினைச்சிட்டு அது மிகப்பெரிய பையன். அது எவ்வளவு நீங்க உள்ள போட்டாலும் அது அது நம்பாது. அது இந்த உலகம் வந்து பல உயிரினத்துக்கு தேவையான எல்லாமே இந்த பூமியில் இருக்குது. ஆனா ஒரு மனிதனுடைய பேராசிக்கு இது பத்தாது. அப்படிங்கும் போது இந்த ஞானம் ஏற்பட்டால் மட்டும்தான் நம்ம அகப்போராட்டமே முடியும். என்ன நமக்கு அகப்பற்று இல்லாம வாழக்கூடிய ஒரு தகுதி எப்ப வரும் அப்படின்னா இந்த ஞானத்துலதான் தான் வரும். இது வந்து தேவையோ புறத்துல எல்லாமே தேவை, என்ன தேவையோ அந்த அளவு உங்களோட வாங்கிக்கலாம். நம்ம உள்ளுக்குள்ள அவசியம் இல்லை. ஓகே, அதான் அவன் எது கிடைச்சாலுமே பிரயோஜனம் இல்லை, இது கிடைச்சிச்சுன்னா மட்டும்தான் அது எல்லாமே உபயோகமா இருக்குன்னு சொல்லுவேன். அப்புறம் தான் வெளியில என்ன தேவையோ அதோட செயல்பட முடியும் நம்ம. ஓகே, பட் இது இல்லாத மத்தத்துல அவங்களுக்கு பிடிச்ச ஒரு லைஃப் பண்றோம், ஒரு கார் புகழ் எது கிடைச்சாலுமே வேஸ்ட். அது கிடைச்சும் இந்த ஞானம் இல்லைன்னா அது வேஸ்ட்ங்கிறீங்க. அது அர்த்தமற்ற மாதிரி அது போயிடும். கண்டிப்பா வேஸ்ட். இது இல்லாம இது எல்லாம் கிடைச்சா கூட அதை அவனால முழுமையாக அனுபவிக்க முடியாது, முழுமையா வாழ முடியாது. என்ன தேவையோ அதை எப்படி பெறணுமோ பெற்று அவன் முழுமையாக வாழ்வான். புரியுதுங்க, ரொம்ப அருமையான விளக்கம். பாரதி, பாரதி வாங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் இப்ப எனக்கு இந்த எண்ணங்கள்ல நம்ம வந்து எதுவுமே பண்ண வேணாம், அகத்துல பொறுத்த வரைக்கும் நம்ம எதுவுமே பண்ண வேணாம் அப்படின்னு நம்ம இருக்கோம். இப்படி நம்ம இருக்கும் பொழுது நம்மள அறியாம கெட்ட எண்ணங்கள்ல நம்ம செயல்படுறதுக்கு கொண்டு வந்துடுறோம் இல்லைங்களா? இப்ப வந்து ஒரு சிகரெட் பிடிக்கணும்னு ஒரு ஆசை வருதுன்னு ஒரு எண்ணம் வருதுன்னு வைங்களேன், நம்மளே அறியாமே அதை நம்ம செயலில் போட்டுடுறோம். நம்ம வந்து அதை செய்யக்கூடாது அப்படின்ற அந்த சாய்ஸ் நம்ம எடுக்கிறோம் இல்லைங்களா, இந்த பவர் ஆஃப் சாய்ஸ். இது வேணும் இது வேணாம், இது இந்த எண்ணத்தை நம்ம செயல்படுத்தலாம் இந்த எண்ணத்தை செயல்படுத்தக்கூடாதுன்ற அந்த பவர் நம்மளுக்கு எப்படி கிடைக்குங்க? ஞானம் தான் கிடைச்சது. எப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க எண்ணம் வேறு செயல் வேறு. எண்ணம் வந்து நம்ம கட்டுப்பாட்டிலே இல்லை, நம்ம இயல்பிலிருந்து ஒரு சூழ்நிலை வெளிப்படுது. வெளிப்பட்டோட நீங்க எண்ணத்தோட அட்டாச் ஆயிட்டீங்கன்னா இது எனது எண்ணம் அப்படின்னு அட்டாச் ஆயிட்டீங்கன்னா நீங்க செயல செய்ய ஆரம்பிச்சிருவீங்க.
அந்த எண்ணத்துக்கு சுதந்திரம் கொடுத்துட்டீங்கன்னா நீங்க வந்து செயல் வந்து தேவையான செயலை செய்வீங்க, தேவையில்லாத செயல் உங்களால கண்டிப்பா விடுபட்டு இருக்க முடியும். அறியாமலேயே செயல் ஈடுபட்டுட்டீங்க, சிகரெட் பிடிக்கணும்னு நினைச்சீங்க, ஆனா சிகரெட் பிடிக்கணும் எண்ணம் வந்துச்சு, உங்களை அறியாம சிகரெட் பிடிச்சிட்டீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க முடிஞ்ச விட்டு முடிஞ்சதை எடுத்துட்டு நம்ம இன்னமே படிப்பு இன்னமே இது தேவையில்லைன்னு முடிச்சிங்க, இந்த எண்ணமே நீங்க வரக்கூடாதுன்னு போராடினீங்கன்னா நீங்க அந்த எண்ணமா தான் இருப்பீங்க. நீங்க அதோட நீங்க எப்பெல்லாம் நீங்க வந்து உங்க எண்ணத்தோட சண்டை போடுறீங்களோ எண்ணத்தோட போராடுறீங்களோ அப்ப இந்த வாளிக்கதை தான், நம்ம எனர்ஜி அதுக்கு போயிடும், அதுதான் ஜெயிக்கும், நாம தோத்துருவோம். எனக்கு என்னன்னா ரெண்டு எண்ணத்துல எதை நான் சூஸ் பண்ணி, இப்போ எனக்கு வந்து பிடிக்காதுன்னு ஒரு எண்ணம் வருது, புடின்னு ஒரு எண்ணம் வருது, இது ரெண்டுல நான் என்ன தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு சக்தி வேணும் இல்லையா, ஒரு பவர் வேணும் இல்லையா, சுதந்திரமா விட்டுருங்க. சரிங்க, எப்படி இருந்தாலும் சரி, பிடிக்காதங்கிற எண்ணமும் தன்னால வருது, பிடிக்கணுங்கிறத நீ பிடிக்க வேணாங்கிறத நீங்க தான் யோசிக்கிறீங்க, அதுவும் தன்னால வருதா, பிடிக்க வேணான்றது நான் தான் யோசிக்கிறேன். அப்ப நீங்க யோசிக்கிறது பிடிக்க வேணாம் முடிவெடுத்துங்க போதும், அதுக்காக இந்த எண்ணமே வரக்கூடாதுன்னு நினைக்காதீங்க, ஏன்னா இவ்வளவு நாள் பழக்கத்தினால உங்களுக்கு அந்த எண்ணம் வரலாம், அது எண்ணம் வந்தா வந்துட்டு போட்டு நீங்க எண்ணத்துக்கு சுதந்திரம் கொடுங்க, எண்ணம் அப்படிதான் வரும், அது இயற்கை தான் எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும், நீங்க இந்த எண்ணத்தை வந்து ஏன் அந்த எண்ணம் வந்துச்சுன்னு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சா திங்கிங்கா மாத்திடுறீங்க, முடியாதுங்களா. இப்ப வந்து நல்ல புக் படிக்கிறேன், நல்லா கோயிலுக்கு போறேன், நல்லா உங்களை மாதிரி ஆளுங்கட்ல சாரி உங்களை மாதிரி நல்ல ஆன்மீக சொற்பொழிவாளர்கிட்ட பேசுறேன், அப்பெல்லாம் என்னோட எண்ணம் ஆட்டோமேட்டிக்கா மாறுது இல்லைங்களா, அப்ப நான் நல்ல எண்ணத்துக்கு ஆட்டோமேட்டிக்கா எண்ணத்துல வந்து நல்ல எண்ணம் கெட்டணும்னு ஒண்ணு கிடையாது, எண்ணம் வந்தபடிதான் எண்ணம் வந்து எனக்கு தெரியும், நீ என்ன பண்ற எல்லா எண்ணமும் வர்றது சகஜம் தானே எடுத்துங்க, மைண்ட்னா அப்படிதான் இருக்கும்னு எடுத்துங்க, அது மைண்டுங்கிறது ஒரு நிழல் மாதிரி, அது ஒரு பிம்பம் தான், அதை நம்ம மாத்தணும் முயற்சி பண்ணீங்கன்னா மாட்டிக்கிறீங்க, அதுல அது மாத்த வேணாம், விடுபட்டுருங்க போதும், அது அப்படிதான் இருக்கும்னு நினைச்சு நீங்க செயல் வந்து உங்க கையில தான் இருக்கு, ஆனா எண்ணம் உங்க கையில இல்ல, செயல நீங்க கரெக்டா இருங்க, இல்ல நல்ல எண்ணங்கள் வந்தா நல்ல செயல் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் இல்லைங்க, நான் என்னோட நீங்க வந்து எண்ணத்தை நல்ல செயலை விரும்பி செய்யுங்க, தன்னால உங்க எண்ணம் மாறிட்டும், நம்ம நீங்க எண்ணத்தை மாத்தி செயலை மாத்த முடியாது ஓகேங்களா, ஆனா செயலை மாத்தி எண்ணம் தன்னால மாறும். ஜி கே அப்படிங்கிற வந்திருக்கீங்க, அவங்களை அன்மிட் பண்ணிருக்கேன், வாங்கய்யா. வேலை செயலுக்கு தானே நம்ம நினைச்சுக்கிறேன், வேற ஒன்றும் பண்றது இல்லைங்க. இல்லை நீங்க வந்து ஒரு ஒரு வருத்தம் வந்தால் உங்க வருத்தம் நினைச்சுக்கிறீங்க, கவலை வரும்போது அது கவலை வருத்தம் வந்தாலும் அதை அலோவ் பண்ணிடுறீங்களா, இல்லை அது வந்து அது விடுபடணும்னு நினைக்கிறீங்களா? அதுல இருந்து எல்லாம் விடுபடணும்லாம் நினைக்க மாட்டோங்க சார், நம்ம வேலையில தானே பண்ணுவோம், வேலை தானே பண்ணுவோம், ஏதோ ஒரு வருத்தம் வந்துருச்சுன்னா அந்த வருத்தத்தை க்ளோஸ் பண்ணணும்லாம் நினைக்க மாட்டோம், என்ன முடியுமோ அதை நம்ம செய்திருந்தா செய்வோம், இருக்கவே முடியாது. அப்புறம் இப்ப அந்த மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாருமே நான் பாக்குற நிறைய பேர் எங்க வீட்டுல கூட எல்லாரும் அது மாதிரி மாறிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இல்ல நீங்க சொல்றீங்க பல பேர் என்னன்னு கேட்டா மத்தவங்க பிரச்சனை வந்தா ஈஸியா இருக்கு எடுத்துக்குவாங்க, ஆனா அவங்களுக்கு பிரச்சனை வந்தா உள்ள வந்து போராடிட்டு இருப்பாங்க. ஓகேங்க சார். அப்புறம் இன்னொன்னு, ஆன்மீக தேடுதலுக்காக இந்த அகத்தை முடிச்சுக்கோங்கன்னு சொன்ன வார்த்தைங்களா, இல்ல பிராக்டிக்கலா செயல் அதாவது உலக இதுக்காக முடிச்சுக்கோங்கன்னு சொன்ன வார்த்தை? ரெண்டுக்குமே ஒண்ணுதான், ரெண்டுக்குமே ஒண்ணுதான்,
ஆன்மீக தேடுதலுக்கும் அதேதான். உயர்ந்த நிலைங்கிறது இதுதான், அகத்துல சரணாகதியா இருக்கிறது, செயலுக்கும் அதுதான் சரியான நிலை, அப்பதான் செயல்படவும் முடியும். சரிங்க சார், ஓகே, தேங்க்யூ சார். ஐயா கதிரவனையா இருக்கீங்களா? நீங்க எதுவும் ஒரு சின்ன கதை சொல்லணும்னு சொன்னீங்க, நீங்க பேசுங்களா ஐயா. கேக்குதுங்களா? கேக்குதுங்க. ஒண்ணு இல்ல, இந்த ஐயா கிட்ட அந்த காலத்துல அப்போ துறவுன்னு ஒரு கதை சொன்ன ஐயா ரொம்ப அப்ரிசியேட் பண்ணாரு அந்த சமயத்துல. அது ஞாபகம் வந்து சொல்லும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு அரசர் வந்து ஞானி ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டாராம். துறவு துறவுங்கிறானு என்னத்தை துறக்குறாங்க எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது துறவியானா பெரிய ஞானம் கிடைக்கும், பெரியதோ கிடைக்காது, அரச பதவியை விட ஏதோ பெருசா கிடைக்கும்ன்ற மாதிரி அவருக்கு ஒரு ஆசையும் ஆச்சரியமும். அவர் எங்கெங்கோ விசாரிச்சு பார்த்தாரு, யாரும் சரியான பதில் சொல்ற மாதிரி தெரியல. அப்போ அவர்கிட்ட ஒருத்தர் சொன்னாராம், அந்த காட்டுக்குள்ள போங்க, நடுக்காட்டுல ஒருத்தர் நிர்வாணமா இருப்பாரு, அவர் தான் வந்து துறவு எல்லாத்தையும் உடம்பு துணி முதல் கொண்டு எல்லாத்தையும் திறந்துட்டு ஜாலியா இருப்பாரு, அவர்கிட்ட போய் கேளுங்க அவர் சொல்லுவாருன்னு அவர் காட்டுக்குள்ள போனாராம். காட்டுக்குள்ள போய் ராஜா பரிவாரங்களோட போயிருக்காரு. போனா அவர் அப்படியே ஜாலியா காய்கனி எல்லாம் பறிச்சு சாப்பிட்டு வேடிக்கை பார்த்துட்டு ஜாலியா இருந்திருக்காரு. அவரை பார்த்தோன்னா கூப்பிட்டு, இந்த மாதிரி நான் இந்த நாட்டினுடைய ராஜா, நான் துறவி ஆகணும்னு சொல்லிக்கிறேன்னு அவர் சொன்னாரா, அதெல்லாம் உனக்கு வராதியா, போய் வேலை பாருங்கறான். இல்ல இல்ல, நான் ராஜா, நான் கேட்டு நீ எப்படி சொல்லாம இருப்ப, நீ சொல்லிதான் ஆகணும்னு சொல்லிட்டு அவரை கட்டாயப்படுத்தினாராம். கட்டாயப்படுத்தினா அவர் சொன்னாராம், அந்த துறவி சொன்னாராம், நான் சொல்றது, நான் ஒரு 3 மாசம் வரைக்கும், நான் சொல்ற வரைக்கும் நீ வந்து துறவுனா என்னன்னு கேட்காம இருக்கணும், நான் என்ன சொன்னாலும் கேட்கணும்னு சொன்னாராம். சரி அப்படின்னு சொல்லிட்டு ராஜா வேற வழி இல்லையா, எல்லாரும் முன்னாடி அவமானமா ஒத்துக்கிட்டாராம். சரி நீங்க என்ன சொன்னாலும் கேட்கிறேன்ட்டு உடனே அந்த துறவி என்ன சொன்னாரா, உங்க துணி எல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவருடைய ராஜாவோட துணி எல்லாம் வாங்கி இவர் போட்டுக்கிட்டாராம். இவர் போட்டு ரதத்துல ஏறிட்டு வாங்க நாட்டுக்குள்ள போலான்னு நாட்டுக்குள்ள வந்தாங்களாம். நாட்டுக்குள்ள வந்தோடனே ஒரே ஜாதி, இவரு நல்லா குடிக்கிறாரு, சாப்பிடுறாரு, நல்லா எல்லா அலப்பறையும் பண்றாரு. 9 மேட்டருக்கு வந்து மேற்கொண்டு எல்லா மேட்டரும் நடக்குது. ராஜாவுக்கா கடுப்பு, 1 மாசம் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு, 3 மாசம் தொடங்கிடுச்சு. ஜனங்கள்லாம் ஒரு மாதிரி மட்டமா பேச ஆரம்பிச்சாங்க, இந்த ராஜாவுக்கு பைத்தியம் முடிச்சுட்டு போடுறீங்க, அவனும் ஒரு பைத்தியக்காரனை கூட்டு வந்து துறவின்னு அரண்மனையில் உட்கார வச்சு இந்த மாதிரி போஷிக்கிறானுட்டு. அப்ப ராஜா ஒரு நாள் டென்ஷன் ஆகி போய் ஒரு நாள் காலையில் நேரத்துல போகும்போது போயிட்டு நாளைக்கு வா அப்படின்னாரம்மா அப்படின்னு உடனே அது கடுப்பாகி, ஐயோ வேந்திரியா, உன்னை போய் நான் வந்து துறவின்னு சொல்லிட்டு உன்னை கூப்பிட்டு வந்து உள்ள வச்சு உங்ககிட்ட இருந்து நான் கத்துக்கணும்னு பார்த்த மாதிரி, நான் தான் பைத்தியக்காரனாராம். அப்ப அந்த துறவி எழுந்து நின்னாராம். எழுந்து நின்று, வா இப்பதான் சரியான தருணம் வந்திருக்கு, துறவுனா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான உனக்கு தருணம் வந்திருக்கு, என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு நடுக்காட்டுக்குள்ள திரும்பவும் கூட்டிட்டு போனாராம். கூட்டிட்டு போய் துணி எல்லாம் அவுத்து போட்டுட்டு மறுபடியும் பழையபடி நின்று சொன்னாராம், துறவு அப்படிங்கிறது எதையுமே விடுறது கிடையாது, எல்லாத்தையும் ஏத்துக்கிறதாம். எனக்கு வந்து அன்னைக்கு காட்டுக்குள்ள ஒண்ணுமே கிடைக்கல, காய்கறி சாப்பிட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தேன், நீ வந்து என்ன தொந்தரவு பண்ணும்போதே தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு வந்து இதெல்லாம் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு, அதனால உங்களோட வந்து எல்லாத்தையும் அனுபவிச்சேன், திரும்பவும் வந்து நீ என்னை எழுப்பி துரத்துறதுக்கு ட்ரை பண்ணும்போது நான் கண்டுபிடிச்சிட்டேன் எனக்கு இதெல்லாம் போக போகுதுன்ட்டு, அதனால நான் அதெல்லாம் விட்டுட்டேன். உனக்கு விதிக்கப்பட்டது அரசாங்கம், அரண்மனை, இதெல்லாம் தான் உனக்கு விதிக்கப்பட்டது, அதை நீ நல்லா என்ஜாய் பண்ணுமே வழியே, அதை விட்டுட்டு என்ன மாதிரி நீ ஆதரவு ட்ரை பண்ணினா உன்னால முடியாது, நான் உன்ன மாதிரி வாழ முடியும் துறவியா, உன்ன மாதிரி ராஜாவை வாழ முடியும், ஆனா நீ என்ன மாதிரி துறவியா வாழ முடியும், துறவுங்கிறது எதையும் துறக்கிறது இல்ல, எது கிடைக்கிறதோ ஏத்துக்கிறதுங்கிறதுதான். அது நம்ம ஐயாவுடைய கருத்தோட மேட்ச் பண்ணி பார்க்கும்போது நம்முடைய மனசுல வந்து வரக்கூடிய எண்ணங்களை எல்லாம் வந்து தானா வர்றதெல்லாம் அப்படியே ஏத்துக்க வேண்டியதுதான், தானா வர்றது நம்ம வந்து அது கூட போராட ஆரம்பிச்சோம்னாதான் பிரச்சனை. நான் துறவி ஆகணும்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு போராட்டத்துக்கு வந்தோம்னா பிரச்சனை தான். இல்ல நான் வந்து சம்சாரியா வாழணும் அப்படின்னு மனசுக்குள்ள எண்ணங்களை, அந்த தானா போ போற எண்ணங்களை எல்லாம் கையில எடுத்துக்கிட்டு ஆடணும்னா பிரச்சனை தான். அதுதான் நான் சொல்ல வர கதை. உண்மையில வந்து துறவுங்கிறது அகத்துக்கு தான், புறத்துக்கு துறவு யாராலையும் வாழ முடியாது. ஆமா, புறத்தை பொறுத்தவரையும் வந்து நம்ம இறக்குறவரில் எதையுமே துறக்க முடியும், உணவு துறக்க முடியுமா, உடைய துறக்க முடியுமா, துறக்க முடியுமா, அகத்துல துறந்து இருக்கிறது தான் உண்மையான துறவு. புறத்துல வந்து உறவு தான் முக்கியம், அகத்துக்கு துறவு தான் முக்கியம். புரிஞ்சுட்டோம்னா நமக்கு இதுதான் சமநிலைங்கிறது. அதனால அகத்தை பொறுத்தவரையும் நம்ம எல்லா உணர்வுகளையும் எல்லா எண்ணங்களையும் துறந்து இருக்கணும், நமக்கு சொந்தம் கொண்டாடக்கூடாது. புறத்தை பொறுத்தவரை உறவோட இருக்கிறது தான் சரியானது. ஓகே, நன்றி. டைமும் 10 மணி ஆயிடுச்சு. இதில் கலந்துட்டு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.